ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஜானகீகாந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் நம பார்வதி பதயே சத்குருஸ்வாமினஹம் ஆஞ்சநேயஸ்வாமினஹம் தாபிஞ்சஸ்தபகத்விஷே தனுபிருதாம் தாரித்ர்யமுத்ராத்விஷே சம்சாராக்யதமோ முஷே புரரிபோஹோ வாமாங்கசீமாஜுஷே கம்பாதீரமுபேயுஷே கவயதாம் ஜிஹ்வாகுடீம் ஜக்முஷே விஸ்வத்ராணபுஷே நமோஸ்து சததம் தஸ்மை பரம் ஜோதிஷே சந்திராபீடம் சதுரவதனாம் சஞ்சலாபாங்கடீனாம் குந்தஸ்மேராம் குசபரணதாம் குந்தலோத்தூதபங்காம் மாராராதேர்ம் மதனசிகினம் மாம்சலம் தீபயந்தீம் காமாட்சீம் தாம் கவிகுலகிரம் கல்பவல்லீமுபாசே ராகாச்சந்திரசமானகாந்திவதனா நாகாதிராஜஸ்துத மூகானாமபி குர்வதி சுரதுனீநீகாஷவக்வைபவம் ஸ்ரீகாஞ்சீநகரீ விகாரரசிக சோகாபஹம் த்ரிசதம் ஏகா புண்ய பரம்பரா பசுபதே ராகாரிணி ராஜதே ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத் ஜனனி நமதாம் கீர்த்திமமிதம் சுபுத்ரம் ப்ராதப்தே தவ ஜடிதி காமாக்ஷி கருணா த்ரிலோக்யாமாதிக்யம் த்ரிபுர பரிபந்தி ப்ரணயினி பிரணாமஹாத்வத்பாதே சமிததுரிதே கிம்ன குருதே வாணேன புஷ்பதனுஷா பரிகல்ப்யமான ப்ராணேன பக்தமனசாம் கருணாகரேண கோணேன கோமலதிருஷஸ்தவ காமகோடி சோனேன சோஷய சிவே மம சோகசிந்தும் சதாபாலரூபாபிவிக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரியம் காபி கல்யாணமூர்த்திஹி கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமநாமயமேகவக்த்ரம் காத்யாயனி ப்ரியசுதம் கடிபத்தவாமம் கௌபீனதண்டதரதக்ஷிணஹஸ்தமீடே ஹே ஸ்வாமிநாத கருணாகர தீனபந்தோ ஸ்ரீ பார்வதீஷமுகபங்கஜபத்மபந்தோ ஸ்ரீஷாதிதேவகணபூஜிதபாதபத்ம வல்லீசநாதமமதேஹி கராவலம்பம் சுமீனாக்ஷீ சுந்தரேஷு பக்தகல்பமஹீருஹோ தயோரனுக்ரஹோ யத்ர தத்ர சோகோ ந வித்யதே பூஜம் தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம்
ஆருஹ்ய கவிதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம் தூரீகிருத சீதார்த்திஹி பிரகடீகிருத ராம வைபவ ஸ்ஃபூர்த்திஹி தாரித தச முக கீர்த்திஹி புரதோ மம பாது ஹனுமதோ மூர்த்திஹி யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம் வைதேஹி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் யாக்யாந்தம் பரதாதிபிஃ பரிவ்ருதம் ராமம் பஜே ஷ்யாமலம் நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவீ ச தஸ்யை ஜனகாத்மஜாய நமோஸ்து ருத்ரேந்திரயமானினேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யா தர்மாத்மா சத்யசந்தஶ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே சாப்ரதித்வந்த்வஶரைணம் ஜஹிராவணிம் சகிருதேவ ப்ரபன்னாய தவாஸ்மீதி ஜயாஜதே அபயம் சர்வபூதேப்யஃ ததாம்யேதத் வ்ரதம் மம வதது வதது வாணி ராம ராமேதி நித்யம் ஜபது ஜபது சித்தம் ராம பாதாரவிந்தம் நமது நமது தேகம் சந்ததம் ராமச்சந்திரம் நம பவத் ந பவது மம பாபம் ஜன்ம ஜன்மாந்தரேஷு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாட்யம் வாக் பட்டுத்வம் ச அனுமத் ஸ்மரணாத் நமதே நமஹ ஸ்ரீ ஹரயே நமஹ. நவரசபரிதம் காவியம். ஒரு காவியம்னு சொன்னோமானால் ஒன்பது விதமான ரசங்கள் இருக்கணும். பரதநாட்டியத்திலையும் அந்த அபிநயத்திலே எல்லா ரசங்களையும் காமிப்பா. நாட்டியத்தோட விசேஷம் அந்த ரசங்களை முகபாவத்தில் அப்படி காமிக்கிறது. அங்கமானது சாஸ்திரீயமானது தானே பரதநாட்டியமும். அந்த காவியத்துக்கு அந்த கீர்த்தனைக்கு எதுக்கு அதுக்கு தகுந்தா போல எப்படி அபிநயங்கள் பண்ண முடியுமோ பண்ணுவாள். அதில் ஒன்பது ரசங்களும் இருக்கு. சிங்கார ரசம், பயரசம், சோகரசம், ஹாஸ்ய ரசம், வீரரசம், எல்லா விதமான ரசங்களும் இருக்கு. நவரசங்கள் இருந்த பொழுதிலும் கூட ஜனங்களுக்கு எப்பொழுதும் திகட்டாத ரசம் அப்படிங்கிறது எதுனால் சிங்கார ரசம்தான். சிங்காரம் என்றைக்கும் திகட்டாது. எல்லா பிராணிகளுக்கும் இந்த ஆண் பெண்கிற அந்த ஒரு ஈர்ப்புங்கிறது பிராணிகளுக்கே எல்லாருக்கும் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் அது இருக்கு. அதனால எல்லாருக்குமே அது பிடிக்கும். சிங்கார ரசத்துக்கு கவிகள் எப்பொழுதும் அதுக்கு தான் பிராதானியம் கொடுப்பார். இது மாதிரி இதிகாச புராணங்கள்னு வரத்தே அதில் அதுலேயும் சிங்காரம் சொல்லப்படும். ஆனால் இந்த சிங்காரத்துக்கு பக்தி சிங்காரம்னு பேர். வெறுமன கேவல சிங்காரம்ங்கிறது இப்போ சினிமா பாட்டுகள்லாம் வர்றது இல்லையா? அதுலேயும் இப்போ உள்ள பாட்டுகள் அது என்னென்னு புரியல. முந்தி ஒரு 50 வருஷம் முன்னாடி வர பாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா? முகத்தை வர்ணிக்கிறது, கண்ணை வர்ணிக்கிறது, ஸ்திரீயை பொதுவாக வர்ணிக்கிறது, அது மாதிரியெல்லாம் அதற்கு சிங்கார ரசம்னு பேர். அதுவும் மரியாதையாக, சிங்கமாக விரசமாக இல்லாமல் மரியாதையாக வர்ணிப்பா. சிங்கார ரசம்னு ரொம்ப அழகான ரசம்தான் அதுவும். ஏன்னா எல்லாரும் சன்னியாசிகள் இல்லையே, கோட்டியில் ஒருத்தர் தானே உண்மையான சன்னியாசி. காஷாயம் தரிச்சின்றதுனால மாத்திரம் சன்னியாசம் ஆகிட மாட்டாள். காஷாயம் தண்ட மாத்திரத்தினால மாத்திரம் சன்னியாசி ஆகிட மாட்டாள். பரிபாகத்தினால தான் அந்த நிலையை அடையணும். இல்லைன்னா மித்யாச்சார சமுச்சியத்தைன்னுட்டா கீதாச்சாரியன்னு, பொய் ஒழுக்கம்னுட்டா. பெரும்பாலும் உள்ளதை ஒத்துக்கணும். நானும் குடும்பிதான்பா, எனக்கும் மனைவியிட்ட பற்று உண்டு, குழந்தைகிட்ட பாசம் உண்டு, பணங்காசு வரவு செலவு எல்லாம் உண்டுங்கிறத ஒத்துக்கிறது, உண்மையை ஒத்துக்கிறது, அது ஒரு அழகு தான். அது
சிங்கார ரசத்தை பெரும்பாலும் கவிகள் அதை முக்கியத்துவம் கொடுப்பார். சிருங்காரம் க்ஷிதிரம் தினி விகரணே, இந்த கவிகளுக்கெல்லாம் ஆதியானவர் வால்மீகி, அதனால அவருக்கு ஆதிகவியே அப்படின்னு பேர். பின்னாடி வந்த ரகுவம்சமாக இருக்கட்டும், குமாரசம்பவமாக இருக்கட்டும், பவபூதி பண்ணதான உத்தரராமச்சரித்திரமாக இருக்கட்டும், என்னென்ன காவியங்கள் நாடகங்கள் வந்ததோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறவர் இந்த வால்மீகி தான். அதனால் ஆதிகவி அப்படின்னு அவருக்கு பேர். அவரும் இந்த ஆதிகவி ஆதி காவியமாக இருக்கிறதுனால இந்த ரசங்களெல்லாம் அதில் சொல்லியிருக்கா. நம்ம கேட்டுன்னு வருமே இந்த ராமாயணத்தில் அந்த ரசங்கள் சொல்லப்படுறது. அதில் வந்து சீதையோடு கூட விகாரம் பண்ணுற இடங்கள்லாம் ஸ்ருங்கார ரசத்தை சொல்கிறா. ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விகரணே, க்ஷிதின்னா பூமி, பூமியோட புத்திரியாக இருக்கிறதுனால பூமிஜா அப்படின்னு பேர் சீதைக்கு. அவளோட கூட இருந்த காலங்களெல்லாம் ஸ்ருங்காரத்தை காமிச்சார் வால்மீகி. ராமனிடத்திலேயே எல்லா ரசங்களையும் காட்டுறா. பொதுவாக கதாநாயகன் இடத்துல தான் எல்லாம் வந்து அண்மையமாகும். கதைக்கு நாயகன் எவரோ அந்த காவியத்துக்கு அவர்கிட்ட காமிக்கிறா. ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விகரணே, சீதையிட்ட ஸ்ருங்கார ரசத்தை காமிச்சா சீதையோட ராமன் இருக்கிற காலத்தில். அடுத்தது வீரரசம், ஸ்ருங்காரத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது வீரரசம். அது எங்க காமிச்சார் ராமன்னால் வீரம் தனுர்பஞ்சனே. வால்மீகி அதை எங்க எடுத்து சொன்னார்னால் 56 தேசத்து ராஜாக்களாலையும் தூக்க முடியாத தனுஷே வத்சராம தனு பஷ்யே இதி ராகவம் அப்ரவீத்து. குழந்தை ராமா அந்த வில்ல பாருன்னாராம் விஸ்வாமித்ரர். அப்படியே கையில கரும்பு முறியறா போல முறிஞ்சு போயிடுத்தான். பால கஜலீல இவேக்ஷுயஷ்டிம் அப்படின்னால் சுகாச்சாரியா, குட்டி யானை கையில் கரும்பு தோகம் மாட்டின்ண்டா என்ன பாடுபடுமோ அதுபோல் ராமர் கையில் மாட்டின்ற சிவதனுசு ஒரு தோகையோட கரும்பு கொடுத்தோமானா பட்டுன்னு சாப்பிடாது குட்டி யானை. சேஷ்டைகள் பண்ணுற யானையாக இருந்ததுன்னா கையில் வச்சுட்டு இப்படி சுத்தும், கம்மி மத்தாவு போல் இப்படி சுத்தும் அப்படி சுத்தும், அப்புறம் விளையாட்டாக ஒரு முறி முறிச்சு வாயில் போட்டுடணும். யாரும் அசைக்க முடியாததால் அந்த தனுஷே 12 வயசு ராமன் பாலராமன் முடிச்சு தள்ளிவிட்டார். அந்த இடத்துல வீரரசத்தை சொன்னாராம். வீரம் தனுர்பஞ்சனே காருண்யம் பலிபோஜனே அத்புதரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே ஹாஸ்யம் ஷூர்பணகாமுகே பயவஹே பீபத்சமன்யாமுகே ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஃபாதுனஹா. அடுத்ததாக சிங்கார ரசம் வீரரசத்துக்கு அடுத்ததாக ஜனங்கள் மனசு தொடக்கூடியது காருண்ய ரசம். அதை எங்க காமிச்சார்னால் காருண்யம் பலிபோஜனே. பொதுவா பலிகள் ஆத்துல போட்டோமானால் அதை யாருக்கு எடுத்து வைப்போம்? பிதற்களுக்கே பிண்டம் வச்சாலும் அதை கொண்டு போய் எங்க போடுங்கிறாள்? வாயச பிண்டம்னு பேர். காக்காக்கி தான் கொண்டு போடுறது. வாயசம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல காக்காக்கி. பலி போடுறதுன்னா காகாக்கி தான் போடுவார். அதனால பலிபோஜனே, பலிபோஜனம் பண்ற ஜீவன் எது? காக்காய் தான். அதுட்ட காமிச்சாராம் காருண்யத்தை. எப்ப காமிச்சார் காக்காட்ட? எப்ப ராமாவதாரத்துல வந்தது? எப்ப காமிச்சார்னா சித்திரகூடத்துல இருக்கிற காலத்துல இந்திரனுடைய புள்ளே ஜெயந்தன்னு பேர். இந்திரன் தேவன், அவனோட புள்ளைக்கு என்ன பேருன்னால் காகாசுரன்னு பேர். பஞ்சவட்டியில் இருக்கிற காலத்தில் அந்த காகாசுரங்கிற அசுரன் வந்து காக்கா ரூபத்தில் சீதையை வந்து தப்பான பார்வை பார்க்கிறான். ராமர் மடியில் படுத்துன்னு இருக்கார், சீதையோட மடியிலே செத்த விசிரந்தி பண்ணின்னு இருக்கார் கோதாவரி நதிக்கரையில் பஞ்சவட்டியில். 5 ஆலமரங்கள் சேர்ந்ததுக்கு பஞ்சவட்டின்னு பேர். இந்த ஊருக்கு காரண பெயர். 5 ஆலமரம் ஒரே இடத்துல இருக்காங்க கோதாவரி கரையில், அதனால பஞ்சவட்டி அப்படின்னு பேர். வேர்க்கவே வேர்க்காதான் நாசிக் பஞ்சவட்டியில், வேர்க்கவே வேர்க்கார். அதனாலதான் வெள்ளக்காரன் அங்கே நோட்டு அடிக்கிற மிஷினை அங்கே வச்சான். பழைய காலங்களில் நோட்டு அடிச்சு வர்றது நாசிக்லேருந்து தான் வரும். அழுக்குப்படாது வேர்வப்படாது வேலை செய்கிற வாளுக்கு. இப்போ எல்லா ஊர்லேயும் அடிக்கிறாள், கோயம்புத்தூர்லாம் கூட அடிக்கிறாங்கிறாள். பொதுவாக கவர்மெண்ட் அடிக்கிறதுங்கிறது நாசிக்கில் தான் அடிப்பாள். ஏன்னா அந்த வேலைக்கு தகுந்த சீதோஷ்டமான இடம் அது. அந்த பஞ்சவட்டியில் ஆனந்தமாக சீத மடியில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிற காலத்தில் இந்த காக்காசுரன்கிற இந்திரபுத்திரன் ஜெயந்தன் அந்த மரக்கலையில் வந்து உட்காந்துண்டு கவுனல் மணலுமா சீத்தையை பார்க்கறான். தப்பான பார்வை.
பார்த்ததோடு இல்லை, அங்கேருந்து வேகமாக வந்து ராமரும் தூங்குறாருங்கிறத தெரிஞ்சின்றி சீதையோட திருமேனியே அழகுனால கொத்திவிட்டான். முக அதை கொத்தினதும் அப்போ கூட சீதை பொறுத்துண்டு ராமர் தூங்குறார், இப்போ அவரை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கிறதே சீதை மேனியிலேருந்து ரெண்டு மூணு பிந்து ரத்தம் ராமன் மேலே விழுந்துடுத்து சூடாக. அதில் முழிச்சுண்டு ராமன், என்ன சீதே என்னோட தானே இருக்கே, ஏது உடம்பில் கீரல், என்ன காயம், எங்கே இந்த ரத்தம், அதுவும் சொல்ல பயந்தாலாம் தாயா. ஏன்னா தனக்கு ஒன்றுன்னா ராமன் தாங்க மாட்டான், தாங்க மாட்டான்ங்கிறதோட கூட இடைஞ்ச பண்ணவனை தொலைச்சி விடுவானா, என்ன வேணாலும் பண்ணி விடுவாள் ராமன். சீதைக்காக எதையும் செய்யக்கூடிய பிராணகாமந்தன், ஐயோ இந்த காக்கா பாவம்னு அப்பவும் நினைக்கிறாளாம் தாயார். தன் மேனியை கீறி இருக்கான்னு ரத்தம் வந்திருக்கே, அப்பவும் தாயார் என்ன நினைக்கிறா, அவ்வளோ காரூண்யமா தாயாருக்கு, ஐயோ இவனை காமிச்சோமானால் ராமன் ஒழிச்சு விடுவாரேன்னு பயந்துண்டே அப்படி கண்ணால் மேலே பார்த்தாலாம் காக்கா உட்காண்டிருக்கு. ராமன் மகாத்மாவாச்சே இங்கிதஜாஷ்ட கோசலாகான்னு கண்ணால் பார்த்தாலே அர்த்தம் சொல்லுவாள். இப்படி சீதை பார்த்தாள்னதுமே அந்த காக்கா தான், இங்கே வேற யாரும் இல்லைங்கிறத தெரிஞ்சின்றி தான் படுத்துட்டு இருந்த ஆசனத்திலேருந்து தர்பாசனத்திலேருந்து ஒரு தர்பையை கிள்ளி பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி போட்டு விட்டாராம். ஆரண்யத்தில் இல்லை, பஞ்சவட்டியில் நடந்த கதை தான். ஆனால் இந்த கதையே வால்மீகி சுந்தரகாண்டத்தில் வச்சிருக்கா. ஹனுமாரும் சீதையும் பேசிட்டு இருக்கிற காலத்தில் சீதா ஹனுமாருக்கு இந்த கதையை சொல்றா, நடந்தது பஞ்சவட்டியில் தான், ஆனால் அதை சொல்றது சுந்தரகாண்டத்தில் இந்த கதை சொல்றா. எனக்காக ராமன் பிரம்மாஸ்திரத்தை போட்டான், உடனே அந்த அஸ்திரம் துரத்தினது இந்திரபுத்திரனே, நேராக அப்பாட்ட போனான், அப்பா இங்கே வராதே ராமாபராதி, அந்த அஸ்திரம் என்னையும் ஏதாவது பண்ணிவிடுங்கன்னான் தேவேந்திரன். எல்லா லோகங்களும் போனானா இந்திரபுத்திரங்கிற பேரோட சிவாரிசுக்கு, அங்கே போனான் இங்கே போனான், மூணு லோகமும் அவன் சுத்தாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் பிரம்மாஸ்திரம் ராமாஸ்திரம் சுத்தே, இனிமே வேற வழி இல்லை, போறதுக்கு இடம் இல்லைன்னு பதறி அடிச்சுட்டு வேர்க்க விறுவிறுக்க ராமர் காலிலேயே வந்து விழுந்தான். த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்யே தமேவ சரணங்கதான், ராமன் காலிலேயே வந்து விழுந்தான். அது கூட கவிகள் அழகா சொல்லுவாள், நேர வந்து தலையை காலில் வைக்கணும்னு தெரியலையா, காலை காலில் வச்சுட்டு தலையை குப்பரை அடிச்சு விழுந்தானா, சீதை தான் பெரட்டி போட்டாலாம். அட அசடே, நமஸ்காரம் பண்ண கூட தெரியலையே, நான் சொல்லித்தரேன்னு அந்த விழுந்த காக்காயோட தலையை எடுத்து இந்த பக்கமாக திருப்பி ராமன் காலில் வச்சாலாம், காலை ராமன் பக்கமும் தலையை அண்ணண்ட பக்கமாக போட்டுன்னு விழுந்து கொடுத்தான் அந்த காக்கா பயத்தில். அம்மா சொல்லி கொடுப்பாளோனோ குழந்தைக்கு, இப்படி பண்ணு நமஸ்காரம், இப்படி அம்மாச்சியை அஞ்சலி பண்ணு அப்படின்னு சொல்கிறா போல தாயார் இல்லையா, அதனால ராமன் கொண்டுட போகிறானே ஏதானு அவனுக்கு அபயம் கிடைக்கட்டும்னு தலையை தூக்கி ராமன் காலில் வச்சாலாம், நமஸ்காரம் பண்ணால் ரட்சிக்கிறதையும் ஸ்ரீராமன். தாயாரும் வேற சிவாரசு பண்ணுறதை பார்த்துட்டு உபதாருகம பி கா குஸ்தா, கொலை பண்ண வேண்டிய தப்பு பண்ணினான் அந்த காக்காசுரன், ஆனாலும் காலில் விழுந்தான்ங்கிறதுக்காக கிருபையா பரியபாலயதி, கிருபையினாலே அவனை மன்னிச்சு விட்டார் ராமன் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் இது ஒரு கதை. அனுமார்கிட்ட தாயார் சொல்கிறார், கருணையினால் மன்னிச்சு விட்டாலாம், ஆனாலும் போட்ட பிரம்மாஸ்திரத்துக்கு ஏதாவது நீ பண்ணணும், அஸ்திரங்களை அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, எடுத்துட்டா அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், ஏதாவது கொடுக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு கேட்க, என் உயிரை தவிர எதை வேணாலும் தரேன் ராமா, என்னை காப்பாத்துன்னு நான் அந்த காக்காசுரனும் பண்ண தப்பு கண்ணால் பார்த்து சீதையை தப்பு பண்ணினேன், அதனால் ஒரு கண்ணை கொடுத்துடுன்னு விட்டார். அதனால் இன்றைக்கும் காக்கா வர்க்கத்துக்கு ஒரு கண்ணு தான், இந்த பக்கமும் இந்த பக்கமும் கண் இருக்கா போல இருக்கும், உள்ளுக்குள்ளே கோழி மாதிரி இப்படி சாஞ்சால் இந்த பக்கம் வரும், அப்படி சாஞ்சால் அந்த பக்கம் வரும், அது காக்காசுரன் பண்ண தப்புனால அந்த வர்க்கத்துக்கே ஒரு கண்ணாக போயிடுது. நேராக பார்க்க தெரியாது காக்கா, இன்றைக்கி கூட சில பேரை என்ன காக்கா மாதிரி பார்க்குறேங்கிறாலும், ஒன்று இப்படி பார்ப்பான் இல்லைன்னா இப்படி பார்ப்பான், நேராக பார்க்க தெரியாது சில ஜீவனுக்கு, அவளை என்ன சொல்கிறது காக்கா மாதிரி பார்க்காதே அப்படின்பா. பதாருகம பீகா குத்ஸ்தாக கிருபையா பரியபாலயதி, அப்படி காக்கா வேஷத்தில் வந்தவனே ரட்சிச்சா, அவன் பண்ணது தப்பு காரியமாக இருக்கிறதுனால அவன் அசுரன் சொல்லிவிட்டான். தேவேந்திரனோட பிள்ளைய தேவன் தானே சொல்லணும், ஒருத்தர் வம்சத்தில் வந்தால் போகாது, அதுக்கு அடையாளமாக இருக்கணும், பண்ணது அசுர காரியமாக இருக்கிறதுனால அந்த தேவேந்திரனுடைய பிள்ளைக்கு என்ன பேர் இருந்தால் காக்காசுரன் பேர். அதுபோல் ஹிரண்யகசிபு அசுரன், அதுபோல் அவனோட பிள்ளை யாராவது பிரஹ்லாதாசுரன் சொல்லி கேட்டிருக்கேனோ, சொல்லவே நன்னா இல்லையே, நாக்கில் ஒட்ட மாட்டேங்கிறது,
பரமபாகவதன் பிரஹ்லாதன் பசவை பாகவதோத்தம பாகவதோத்தமன் பிரஹ்லாத சுவாமி. எங்கள் பெரியவாள்லாம் பிரஹ்லாதன் கூட சொல்லக்கூடாதுபா, துருவன்னு கூட சொல்லக்கூடாதுபா, துருவஸ்வாமின்னு சொல்லோ, உத்தவ சுவாமின்னு சொல்லோ, லக்ஷ்மண சுவாமின்னு சொல்லோ. கதை சொல்கிறதேயே ஒரு சம்ஸ்காரம். இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்காது, புஸ்தகத்தில் இருக்காது. பெரியவாள்லாம் அந்த ஒரு பழக்கத்தை பண்ணி கொடுப்பார். லக்ஷ்மண சுவாமின்னு சொல்லோ. எங்கள் அப்பா பிரவச்சனம் கத்துண்ட காலங்களில் புதுசில் அவசரத்தில் லக்ஷ்மணன்னு சொல்லிவிட்டாராம். எங்கள் அப்பாவே பலதரத்தை சொல்லியிருக்கா. மேடையிலேயே சொட்டுன்னு அடிச்சுட்டாராம் தாத்தா. தொழையில் தட்டி, என்னடா லக்ஷ்மணங்கிறியேடா, உங்கள் ஆத்து மாட்டுக்காரன் அவன், உங்கள் ஆத்துல தோட்டக்காரன் அவன், மகாத்மா இல்லையா லக்ஷ்மண சுவாமின்னு சொல்லுவார் அப்படின்னா. இதுக்கு தான் சம்ஸ்காரம்னு பேர். புஸ்தகத்தை பார்த்து நாலு பக்கம் படிச்சுன்னு வந்து விடலாம், ஸ்லோகத்தை கற்றுன்னு விடலாம். இந்த பழக்கங்கள் இருக்கு இல்லையா, சம்ஸ்கார கிரமசம்பர்ணாம் அத்புதாம் அவிலம்பிதாம் அப்படின்னு ஆஞ்சநேயரோட பெருமையை சொல்றது ராமாயணம். இது பெரியவாழ்கிட்ட இருந்திருந்து தான் வரும், அவா சொல்லி கொடுத்து அந்த பழக்கத்துல தான் வந்து வரும். பிரஹ்லாதன் பரமபாகவதோத்தம். இந்திரனுடைய புத்திரன் தப்பு காரியம் பண்ணதுனால காகாசுரன் மதாரிகமபி காகுத்ஸ்தஹ கிருபையா பரியபாலயதி. அதனால காருண்ய ரசத்தை எங்க வச்சார்னால், காருண்யம் பலி போஜனே ஸ்ருங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே காருண்யம் பலி போஜனே. அப்புறம் அடுத்ததா அத்புத ரசம், ஆச்சரிய ரசம். அதை எங்க வச்சாருனால், சேதுவில் வந்து கோதண்டத்தை ஊனிண்டு நின்னாராம். ஒரு க்ஷணம் நின்னதுதான் தாமசம், சமுத்திராதன் அலறி அடிச்சுட்டு குடும்பத்தோடு சபரிவாரத்தோடு வந்து காலில் விழுந்து சகலவிதமான உபகாரங்களும் பண்ணேன். நலன் நீலன்னு ரெண்டு பேர்கள், அக்னியினுடைய புத்திரன் விஸ்வகர்மாவனுடைய புத்திரன், அவனை கொண்டு சேத்து கட்டுங்கோ, அந்த கல் முழுகாது, அலை அடித்து அது விலகிடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சமுத்திராதன் சொல்ல, இவர் கோதண்டத்தை ஊனின்னு நின்றுருந்தான். 1000 மைலுக்கு சேது பந்தனம் ஆகிடுச்சு. ஒரு உடஞ்ச பாலத்தை ரிப்பேர் பண்ண 6 மாதம் ஆறுது. 5 கிலோமீட்டர் சுற்றி சுற்றி சுற்ற வேண்டியிருக்கு ஒரு ரிப்பேரிங் பாலத்துக்கு. 5 நாளில் 1000 மைல் பாலம் கட்டினால் 2 யுகம் தாண்டி இன்றைக்கும் ராமசேது ராமசேதுன்னு இருந்துருக்கு. அதை உடைக்கணும்னு என்னென்ன முடியுமோ எல்லா வித முயற்சியும் பண்ணி பார்க்குறால் ஒன்றும் நடக்கலை. ராமனுடைய அடையாளம், ராமனுடைய பதாக போல அது தனியாக பிரகாசிக்கர் சேதுங்கர். ராமாயணத்துக்கு தனி அடையாளம் இல்லையா ராமசேதுங்கிறது? இதுவாறு ராமன் கட்டின சேதுன்னு காமிக்கலாமே சேது பந்தனம். அயோத்தியிலேருந்து 1000 அடையாளங்கள் இருக்கு, ஆனாலும் இது அற்புதமான அடையாளம். இது அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. சுகாச்சாரியாலும் சொன்னால், புரூ விஜிரம்பத்ரஸ்தாப்திசேது. இதா பத்து இன்ஜினியரை கூப்பிடு, மேப்பு போடு, ப்ளூ பிரிண்ட் எடுங்கிற ராமர் என்ன பண்ணினார்னால், கோதண்டத்தை ஊனிண்டு புருவத்தை அப்படி லேசா, புருன்னு புருவத்துக்கு பேர், அதை லேசா அப்படி யோசிக்கிறவாளுக்கு புருவம் அசையும், லேசா அப்படி குறுக்கி சமுத்திரத்தை பார்த்தாராம், சேது பந்தனம் ஆயிடுதான். புரூ விஜிரம்பத்ரஸ்தாப்திஹி குருவர்த்தே தியக்த ராஜ்யஹம் யசரதனுவனம் பத்மபத்பியம் பிரியாயாஹ பாணிஸ்பரிஷக்ஷமபியம் என்ன முண்டாசு கட்டினு வேலை செய்யணுமா, வேர்க்க வேர்க்க அவர் ஏதாவது கல்ல பெறட்டணுமா, அப்படி புருவத்தை லேசா அசைச்சாராம், சாது வந்தனா ஆயிடுதான். அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே. அத்புத ரசத்தை சேது பந்தனத்துல காமிச்சா. புராண இத்திஹாசத்துக்கு ஹாஸ்ய ரசம்னு உண்டே, அது எங்கே காமிச்சார்னால், சூர்பனக வந்த இடத்துல காமிச்சாலாம். சூர்பனக வந்து, ராமா ராமா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்து கேட்குறா. அவர் லக்ஷ்மணன்ட்டு அமைச்சு விட, லக்ஷ்மணன் திருப்பி ராமர்கிட்ட அனுப்ப, இது மாதிரி ஒரு 2-3 தடவை அலைஞ்சா. ஹாஸ்யம் சூர்பனகா முகே, சூர்பனக வந்த இடத்துல ஹாஸ்யத்தை காமிச்சா. பயவகே பீபத்சமன்யா முகே ரௌத்ரம் ராவணமர்தனே. லஜ்ஜே அப்படின்னு ஒரு ரசம், அந்த ரசத்தை சீதையை தவிர பாக்கி எந்த ஸ்திரீயை பார்த்தாலும் ராமன் முகத்தில் அதை காமிச்சாலாம். பரதா அயோத்தியா காண்டத்தில் சொல்றதே, ராமகுணத்தை சொல்றதே சொன்னால், சக்ஷுப்யாம் அபி பஷ்யதீன்னா, 2 கண்ணால் கூட பரதாரத்தை பார்க்க மாட்டான் ராமன் அப்படின்னா.
பரதாரான் மகாப்ராஜ்ய நோபரோப்தும் துமர்ஹசி அப்படின்னு ராமாயணம் திரும்ப திரும்ப சொல்றது. ராமகதையே என்ன சொல்றது, பிறர் மனைவி ஆசைப்பட்டானா அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிறத தான் வாலியோடது ராவணனோடது எல்லாரோட கதையும் அதை தான் சொல்ற. ராம பரதாராம்ச சக்ஷுப்யாம் அபிவேஷ்யதி அப்படின்னு இந்த கைகை வாக்கால சொல்றான். இன்னொரு ஸ்திரீயை கண்டாலானா லஜ்ஜையா பார்ப்பாளாம். பயவகே பீபத்சமன்யா முகே, லஜ்ஜைங்கிறது புருஷாளுக்கும் உண்டு ஸ்திரீகளுக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கு அது இன்னும் பூஷணமும் கூட. ரௌத்ரம் ராவண மர்தனே, ரௌத்ர ரசத்தை எங்க காமிச்சார்னால் ராவண வதத்துக்கு காமிச்சாரா. லேசுல வதம் பண்ணல ராவணனே, அவனை விட்டு விட்டு இந்திரஜித்தை அதிகாயன வதம் பண்ணி, கும்பகர்ணன வதம் பண்ணி, இந்திரஜித்த வதம் பண்ணி, மகாபார்ஷன் முதலியவாளெல்லாம் வதம் பண்ணி, இனிமே யாருமே இல்லைன்னு சைன்யத்தெல்லாம் ஒழிச்சு கடைசியில் மூலபலம்னு மிஞ்சின சைன்யம் அதை அழிச்சுண்டு வர காலத்தில் அதையும் ஒரே தரையில் அவனை ஒரு பானத்தில் அடித்து வதம் பண்ணல. ஏகசதம் சின்னம்னா சிரம் ஏக 101 தலை இருந்து தான் ராவணனுக்கு, 10 தலைன்னு தானே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏய் அண்ணன் போய் பேசுங்க, 10 தலைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ராமனுக்கு. ஏ அண்ணன் போய் பேசுகிறோம் சும்மா இங்கே பேசக்கூடாது சொல்லு. 10 தலைன்னு நினச்சிட்டு இருக்கோம் ராமனுக்கு, 101 தலை இருந்து தான். சிரம் ஏகசதம் சின்னம் அப்படிங்கிறார் வால்மீகி. 101 தலையும் அறுத்துட்டு கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை மார்பில் போட்டு வதம் பண்ணினா. ரௌத்ரம் ராவணமர்தனே, சாந்தரசம்னு ஒன்று உண்டே, அதை எங்கே காமிச்சார்னால் சரபங்கர் சுதீக்ஷ்ணர் பரத்வாஜர் முதலிய மகான்களோட இருக்கிற காலத்தில் சாந்தரசத்தை காமிச்சார். முனிஜனே சாந்தம் வபுஹு, ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஹு பாதுனஹா. இந்த ராமன் நம்மளை எப்பொழுதும் ரட்சிக்கட்டம் அப்படின்னு இங்கே 8 ரசம்தான் சொல்லியிருக்கா, 9 ரசம் உண்டு, 8 ரசம்தான் சொல்லியிருக்கால். பயரசம் சொல்லலை, பயம்னு ஒரு ரசம் உண்டு அதை சொல்லலை. ஏன்னால் அது ராமனுக்கும் கிடையாதா, ராமன் உபாசிக்கிறவாளுக்கும் கிடையாதான். பீதானாம் பீதி நாசனம்னு அவரை உபாசிக்கிறவாளுக்கும் பயம் கிடையாது. உபாசிக்கிறவாளுக்கே கிடையாதுன்னா அவளுக்கு ஏது பயம், அவருக்கு ஏது பயம். ஷிங்காரம் க்ஷிதி நந்தினி விஹரணே வீரம் தனுர்பஞ்சனே காருண்யம் பலிபோஜனே அத்புத ரசம் சிந்தௌ கிரிஸ்தாபனே ஹாஸ்யம் ஷூர்பணகாமுகே பயவகே பீபத்சமன்யாமுகே ரௌத்ரம் ராவணமர்தனே முனிஜனே சாந்தம் வபுஃ பாதுனஹ. பேர்பட்ட ராமன் நம்மளை எப்பொழுது ரட்சிக்கட்டம், பாது பாத்துனஹா நம்மளை எப்பொழுது ராமன் ரட்சிக்கட்டம் அப்படின்னு அழகான ஸ்லோகம். இந்த ரசங்களெல்லாம் சொல்லக்கூடிய அழகான காவியம் ஆதி காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். அதில் பரத்வாஜ ஆசிரமத்தில் பரதன் வந்து அவருடைய ஆதித்யத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் விஸ்வகர்மாலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு தேவதைகளெல்லாம் கூப்பிட்டு விஸ்வாபசு ஹஹா ஹுஹூன்னு எல்லாம் வேதத்தில் சொல்கிறதான தேவதைகள். சந்திரன்லேருந்து ஆரம்பித்து சந்திரனை கூப்பிட்றாராம், சித்திராண்டங்கள்லாம் விதவிதமாக நீ போடணும் எல்லாருக்குங்கிறாராம். சந்திரனை கூப்பிட்டு ஆக்ய பண்ணணும்னு சொன்னால் பரத்வாஜரோட தபஸு எப்பேற்பட்டதாக இருக்கணும். சாமானியால் கூப்பிட்டா வருவாளா, தேவதைகள்லாம் கட்டுப்படுவாளா நமக்கு. வாயுவெல்லாம் கூப்பிட்டு மலையமாருதங்கள்லாம் வீசி வா முன்னாடி, எத்தனை விதமாக அவளை சந்தோஷப்படுத்த முடியுமோ ராமசேனையே பரத்வாஜரோட சேனையை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்ல அதை அழகாக எல்லா தேவதைகளும் பண்ணிவா. சுமங்கிரவன் தேவதைகள்லாம் ஒரு சமயம் சோமனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணினாள் அப்படின்னு தேவதைய தேவகணங்களுக்கு தலைவனாக பண்ணினார். சோமோவாயே தஸ்ய ராஜ்யமாதப்தே, வேதம் போய் சொல்றது. யோ ராஜாசன் ராஜ்யோ வா சோமே நயஜத்தே தேவசுவா மேதானி ஹவீகும்ஷி பவந்தி ஏதாவம் தோவை தேவானாகும் சவாஹ தயேவாஸ்மை சவான் பிரயச்சந்தி தயே நம் புனஸ்வந்தே ராஜ்யாயாம் தேவசூராஜா பவதி. சோமோவை பிராமணனாகும் ராஜா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது, பிராமணாளுக்கெல்லாம் அவன் தெய்வமா.
ஓஷதிகளுக்கெல்லாம் தெய்வமாம், அதனால வனஸ்பதினுவே கீரை, கீரையை சாப்பிடு ஆரோக்கியம், டெய்லி ஒரு கீரை சாப்பிடுங்கிறாளே. ஏன் கீரையில் என்ன அவ்வளவு இருக்குன்னால், சந்திரனுடைய அமிர்த தாரை நிறைய இறங்குற ஓஷதியம் கீரை. சாகம் இருக்கே, சந்திரனோட தாரை அமிர்த, சந்திரன்லேருந்து அமிர்த தாரை சொட்டின்றே இருக்கு, அதை நிறைய ரிசீவ் பண்ணிக்கிற சக்தி கீரைக்கு இருக்கு. அதனால தான் அதை சாப்பிட்டா ஆரோக்கியம், அது சாப்பிட்டா நமக்கு வந்து தேகபலம்னெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் சந்திரன்டேந்து தான் நமக்கு ஆரோக்கியமும் உண்டாக வேண்டியிருக்கு. மனக்காரகனும் சந்திரன், மனசு ஒருத்தனுக்கு எப்படி இருக்குங்கிறத ஜாதகத்திலே சந்திரனுடைய இருப்பிடத்தை கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த சோமனை கூட்டி சித்திராண்டங்கள்லாம் பரமார சொல்லி அந்த பரத சேனைக்கு அவள்லாம் சொல்லிண்டாலாம் நம்ம அயோத்தியும் போக வேண்டாம், சித்திரகூடமும் போக வேண்டாம். நைவாயோத்தியாம் கமிஷ்யாமஹ நகமிஷ்யாம தண்டகானி, இப்படியெல்லாம் அனுபவிச்சாலுமே கதை. மறுநாள் காலத்தாலே பரதன் அக்னிஹோத்திர சாலையில் போய் பரத்வாஜரை நமஸ்கரிக்க, தம் ரிஷி ஹுதாக்னிஹோத்ரோ பரதம் பரத்வாஜோபிய பாஷதாம். உடனே பரத்வாஜர் கேட்கிறார், பரதா ராத்திரி சுகமாக போச்சா? கச்சிதத்ர சுகாராத்ரிஹி தவாஸ்மத் விஷயே கதா சமக்ரஸ்தே ஜன கஷ்டிதி ஆதித்யே சம்சமே நகா. நான் பண்ணின விருந்திலே, நான் பண்ணி வச்ச விருந்திலே எல்லாரும் சந்தோஷப்பட்டாளா? என்னோட சந்தேகத்தை நீ போக்கணும், என்னோட சம்சயத்தை நீ சொல்லுன்னா. தமுவாச்சஞ்சலிம் கிருத்வா பரதோ பிப்ரணம்யச்சா. உடனே பரதம் திரும்ப ஒரு நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி பத்தனா, அயோத்தியை காட்டிலும் ஆனந்தமாக நாங்கள் இங்கே இருந்தோம், சுகோஷிதோஸ்மி பகவன்னே சமக்ர பலவாகனா தர்ப்பிதா சர்வ காமைஷ்டே சாமாத்தியோ பலவத்வயாம். எல்லா சைன்யங்களும் வாகனங்களோட குதிரை யானை உள்பட மந்திரிமார்களோட கூட எல்லாரும் நீங்கள் பண்ண ஆதித்யத்தில் சந்தோஷமா இருக்காள். எனக்கு உத்தரவு கொடுக்கணும், நான் அண்ணாவை நோக்கி போறேன். அபேதக்ளம சந்தாபாக சுபிக்ஷாக சுப்பிரதிஸ்ரயாக அபிப்ரேஷ்யானுபாதாயே சர்வேஸ்ம சுசுகோஷிதாக. ராத்திரி பொழுது போனதே தெரியல, சுகமா போச்சு. ஆமந்திரையே துவாம் பகவன்னே காமம் தும் ரிஷி சத்தமாம். எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். சமீபம் பிரஸ்திதம் பிராது மைத்ரேணேக்ஷஸ்வ சக்ஷுஷா. என்னை நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னால் கருணையோடு கூட பார்க்க, மைத்ரேணேக்ஷஸ்வ சக்ஷுஷா அப்படின்னு. பார்க்கறதுலையே கடுமையாக பார்க்கறதுன்னு ஒன்று உண்டு, அசூயாக பார்க்கறதுன்னு ஒன்று உண்டு, கோபமாக பார்க்கறதுன்னு ஒன்று, ஐயோ நன்னார் காலேன்னு தாபத்தோடு பார்க்குறது உண்டு. அது பெரும்பாலும் பங்காளிகள்கிட்ட பார்க்கலாம். பெரும்பாலும் நான் ராமாயணம் சொல்கிறது வித்தியதே ஜாதிதோ பயம்னு, ஐயோ நன்னார் காலே அப்படின்னு பார்வையிலேயே ஆயிரம் கதை சொல்லும். அதுபோல ஐயோ சாப்பிட்றாளே தூங்குறாளேன்னு பார்க்குறவாள் உண்டு. ரிஷியை பார்த்து பரதன் சொல்கிறார், நீங்கள் வந்து மைத்ரேணேக்ஷஸ்வ சக்ஷுஷா, என்னை அன்போடு கூட பார்க்கணும், கருணையோடு கூட பார்க்கணும். ஆச்சாரியால் சொல்கிறா இல்லையா, அம்பாவை பார்த்து அகிலாண்டேஸ்வரியை பார்த்து மை விதர திருஷ்டிம் சகருணா, அம்மா என்ன நீ கருணையோடு கூட பார்க்க, அதுக்கு நீ என்ன பண்ணினே அப்படின்னா, ஆச்சாரியால் சொல்கிறாள் நீ வெள்ளிக்கிழமை இல்லையா ஒரு ஒரு ஸ்லோக சிவானந்த பவானின்னு சொல்லிவிட்டா போருமா, அம்பாள் குளிர்ந்து போயிடுவாளாம். ஆயிரம் நாமாவுக்கு மேலே இருக்குது லலிதா சஹஸ்ரநாமம், 1028 நாமாவும் என்னமோ இருக்குது லலிதா சஹஸ்ரநாமம், மாத்திரை நமகா மகாராஜ்னி நமகான்னு அவளோட பெருமைகள் அனந்தமாக சொல்லப்படுறது. எத்தனை பேர் அம்பாளுக்கு இருந்தாலும் அவளுக்கு ஒரு பேர் ரொம்ப பிடிக்குமா, அம்பாளுக்கு பிடிச்சவே எல்லா பேரை சொன்னாலும் நமக்கு பிடிக்கும் பக்தாளுக்கு. சுகந்தி குந்தல அம்பா, அகிலாண்டேஸ்வரி, பாலாம்பிகா, மங்களாம்பிகா, என்ன சொன்னாலும் அவளுக்கு நமக்கெல்லாம் பிடிக்கும். நித்தியகல்யாணி, பரமகல்யாணி, கல்யாணி, இப்படிலாம் அம்பாளுக்கு பல ஊர்களில் பேர். எங்கள் ஊர் நன்னிலத்தில் கல்யாணி கல்யாணின்னு பேர் அம்பாளுக்கு, பரமமங்கலமானவள்னு அர்த்தம். சிவாஞ்சத்தில் மங்களாம்பிகா அப்படின்னு பேர், சகல மங்களத்துக்கு இருப்பிடமானவர். கும்பகோணம் கும்பேஸ்வரர் அம்பாலும் மங்களாம்பிகை தான். சுகந்தி குந்தலாம்பான்னு பேர் நம்ம மாதிரபூதேஸ்வரர் கோவிலில், அகிலாண்டேஸ்வரின்னு பேர். எத்தனை பேர் இருந்தாலும் அவளுக்கு ஒரு பேரை சொன்னால் அவளுக்கு வர பிரீத்தி யாருக்குங்க, அதுபோல் பிரியம் வேறு எதுலேயும் வராதான். ஆச்சாரியால் அப்படி ஒரு பேர் சொல்கிறா, என்ன பேருன்னால் நீ பவனோட பத்னி தானே அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாளாம். எத்தனை பேர் அவளுக்குன்னு இருந்தாலும் நீ ஜம்புகேஸ்வரராது மாமி தானே அப்படின்னா சந்தோஷப்படுவாளாம். பவானி தும் தாசே, பவானி அப்படிங்கிற பேரில் அம்பாள் சந்தோஷப்படுறா. பவானின்னா என்னென்னால் பவசிய பத்ரின்னு அர்த்தம்.
பவனோட மனைவி. பவானி தும் தாசே மைவிதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்னே கதயதி பவானி தும் இதி அஹா சதைவத்தும் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதா. ஒருத்தனுக்கு கழுத்து முட்டும் கஷ்டம் இருந்தது, துக்கம் இருந்தது, அவனுக்கு அவ்வளவு தூரம் ஆஸ்திகத்தை எல்லாம் கிடையாது. தன் சிநேகிதண்ட ரொம்ப வருத்தப்படனா எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டமா இருக்கு, நஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு அவன் விடாம அகிலாண்டு போய் தரிசனம் பண்றவன். நீ ஏன் போய் அம்பாவை பார்க்கக்கூடாது, இதை தாண்டினா ஒரு பாலம் தாண்டினா அந்த பக்கம் இருக்காள் அம்பா. ஒரே க்ஷேத்திரம்தான் ஸ்ரீரங்கம் திருவானை கோவில்ங்கிறது, ஒரே க்ஷேத்திரம்தான். காலப்போக்கில் இங்கே திருவானைக்காமல் யானை பூஜை பண்ணதுனால ஆணைக்கா அண்ணலே அப்படின்னு நாயன்மார்களும் பாடினதுனால அது திரு ஆணைக்காவாச்சு, இது ஸ்ரீரங்கமாச்சு. ஒரே தீபம் தானே, ஒரே ஊர் தான், பார்த்தாலும் அப்படி தானே இருக்கேன், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஏன் நீ போகக்கூடாது அகிலாண்டேஸ்வரி போய் தீப ஜோதியில் பார்க்கக்கூடாது, நீ போய் பாருன்னு சொல்ல அவனும் வந்தான். நான் எனக்கு பழக்கம் இல்லையே, கோயிலுக்கு போனால் என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னா வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். அம்மா பவானி, நான் உன்னோட தாசன், என்ன நீ சகல கஷ்டத்துலேருந்து காப்பாற்றேன், என் மேலே உன்னோட கருணா கட்டாட்சத்தை போடணும், இது சொல்லு போ. பவானி தொம் தாசே மைவிதர திருஷ்டிம் சகருணா, என்னை பார்க்கறதே கருணையோடு கூட நீ பார்க்கணும். மகிஷாசுர மர்த்தினியாய் யுத்த காலத்தில் எப்படி இருந்தியோ அப்படி என்ன பார்க்கக்கூடாது. ரத்த பீஜனையும் சும்பனி சும்பாலையும் மதமன்ற காலத்தில் எப்படி இருந்தியோ அப்படி என்ன பார்க்கக்கூடாது. என்னை பார்க்கறதே அன்போடு உன் ஸ்கந்தனை பார்த்தா எப்படி பார்ப்பேன், உனக்கு பிரியமான கணபதியை எப்படி நீ பார்ப்பேன், அதுபோல் என்னை நீ பார்க்க. மைவிதர திருஷ்டிம் சகருணாம், இவன் சொல்லி கொடுத்தபடியே கோவிலுக்கும் போனான். ஏதோ புஷ்பம் குங்குமம் வாங்கிட்டு பவானி உண்டி தான் ஞாபகம் இருந்தது, சந்நிதிக்கு போனதும் மறந்து போயிடுத்தவனுக்கு. தொம் தாசே மைவிதர திருஷ்டியும் சகருணாம் எல்லாம் இது நான் சொல்லலை, ஆச்சாரியால் சொல்கிறா. இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு இது மாதிரி சொல்லணும்னு சந்நிதிக்கு போனவன் பவானி பவானிங்கிறான், தொம் தொங்குறான், நீங்கிறான், அதுக்கு மேலே வரல. இது ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதயதி பவானி துவம் இப்படி சொல்லணும்னு நினைச்சுன்னு போனவனுக்கு அவன் கஷ்டம் தானே எல்லாருக்கும் பெருசா இருக்கு. சொல்லி கொடுத்தா ஸ்தோத்திரம் வருதா, அது லேசில் வரதில்லை, கஷ்டம்தான் முதல்ல நிற்கிறது. கோயிலுக்கு போனாலும் அம்பாவை பார்த்து கண்ணால் கண்ணீர் விடுறான்னு ரொம்ப பேரும் நினைச்சு நம்பிடுவோம், நம்ப அம்பாவை பார்த்ததுல கண்ணீர் விடலை, அவள் கஷ்டத்தை நினைச்சு அம்பாவை பார்த்து அழறான். போறதுக்கு இடம் இல்லையே, நாலா பக்கமும் நறுக்கிறதே, அம்மா உங்ககிட்ட வந்திருக்கேன் ஏதாவது பண்ணுன்னு தன் கஷ்டத்தினால வர கண்ணீர் அது. அது வந்து அபிராமி பட்டராட்டம், அம்பாவை பார்த்து வர கண்ணீர் இல்லை, கஷ்டத்தினால வர கண்ணீர், மன உருக்கம். சித்தனாழி அம்பாளுடைய அது கூட உருகாத கல்லாக இருக்கிறவாளுக்கு அவள் எவ்வளவோ தேவலை, அவளை குறை சொல்லல. பவானி தொம் தாசே மைவிதர திருஷ்டிம் சகருணாம் இது ஸ்தோதும் வாஞ்சன்னே இது மாதிரி சொல்லணும்னு போனவன் கதயதி என்ன சொன்னான், பவானி துவம் பவானி, நான் உன்னோட தாசன்னு ஆரம்பித்து சொல்லி கொடுத்தவனை சொல்லி கொடுத்ததே, சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சாதம் அம்பா கிராமங்களில் எவ்வளோ தூரம் உபயோகப்படாது. பவானி துவம் பவானி துவம்னா அதுக்கு மேலே வரல. அம்பாள் என்ன பண்ணுறாள் அகிலாண்டேஸ்வரின்னால், நீ இது சொன்னதே போருண்டா எனக்கு, தொம் தாசே மைவித்தர திருஷ்டியும் சகருணான்னு ரொம்ப பெருசாக இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், நீ பவானி தொம்னு சொன்னதுக்கே ராமச்சந்திரன் பால் கொண்டு வந்திருப்பார் வாங்கி சாப்பிடு, பவானி தொம்னு சொல்லிட்டியோனும் அதுக்கே க்ஷீரை சாப்பிடு சமாதானமாய். ரொம்ப பெரிய ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டே என்னை பார்த்து சப்தையாக கொண்டு வரா நம்ம ராமச்சந்திரன், இன்னைக்கு நேதிக்கு இல்லை 15 வருஷமாக கொண்டு வரா. நானும் சொல்லிவிட்டேன், நானே 2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரமாக ஆக்கிவிட்டேன் கதையே, நீங்கள் எதுக்கு சிரமப்படுறேன்னா முடியாதுங்கிறா, உங்களுக்கு கொண்டு கொடுத்தா தான் எனக்கு சந்தோஷம், கொரோனா 2 வருஷமும் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியுங்கிறார். ஆத்மார்த்தமாக சொல்கிறா, இந்த நாளியில் பாரதம் ராமாயணங்கள்லாம் கேட்க முடியலையே, சிங்கேரி மடத்தில் நடக்குமே, நடக்கலையே நடக்கலையேன்னு வாஸ்தவமாக அங்கேயும் வீதியில் பார்த்து எங்கிட்ட கண்ணார கண்கலங்கி சொன்னார், நீங்கள் வருவேலையே கதை நடக்கலையேன்னார், பகவான் நினச்சிக்கோங்கோ எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் முக்கியம், சாசனாவன் சொல்லுவோம் எல்லாரும் பேண்டிப்போம்னு சொன்னேன்னா ஆசையாக கொண்டு வரார். எனக்கே லஜ்ஜையாக இருக்கு, 2 மணி நேரம் கதை சொல்லிட்டு பால் சாப்பிட்டது வேறு, இப்போ 1 மணி நேரத்துக்கு 1 டம்ளர் பால் ஒன்று கொடுக்குறா, நான் கதையே சொல்லலையே, 1 மணி நேரம் கூட ஆலையே அதுக்குள்ளே கொண்டு தரேன், பரோடாவில் அது போல தான் ரங்கராஜன் விடாமல் க்ஷீரம் கொண்டு வருவார், அங்கே பரோடாவில்
லயன்ஸில் கதை நடத்தினார் 10 வருஷம் கோகுலாஷ்டமியில். சத்தையா அவரு கொண்டு வருவார். நான் சொல்லுவேன், வைதிகர் நீங்கள் கதைக்கு வரதே சந்தோஷம், இது என்னத்துக்குமே இல்லைன்னா நீங்கள் சாப்பிடணும். கதை சொல்கிறேன், ஒரு ஒரு அன்போட அடையாளம். இது பாலில் ஒன்றும் விஷயம் இல்லை, நான் 5 நிமிஷம் ஆனால் ஆற்றுக்கு போக போகிறேன், பால் ஆற்றுல ஓடுறது அது விஷயம் இல்லை, ஆறா ஓடும் அது விஷயம் இல்லை. ஒரு அன்போட வெளிப்பாடு, ஒரு வஸ்துவை கொடுக்குறோம்னு சொன்னால் அது பிரேமையோட ஒரு அடையாளம். அதுவும் பாகவதால கண்டா சில பேருக்கு அப்படி ஒரு அன்பு வர. அதுக்காக சொன்னேன், அம்பாள் சொல்லுவாளாம் பவானின்னு சொன்னதுமே இதுக்கே உனக்கு தொண்டை வரன்னு இருக்கும், குழந்தை பால் சாப்பிடு சமாதானமாக தீர்த்த சாப்பிடு. தொந்தாசே மைவிதர திருஷ்டியும் சகருணம்லாம் நீ சொல்ல வேண்டாண்ட, நீ பவானின்னு சொல்லிட்டியோனோ அதுலேயே எனக்கு 100 ஸ்லோகம் சௌந்தரலகரி சொன்னது சந்தோஷத்தை நான் அடையிறேன். 1008 நாமால் லலிதாசஸ்நாமம் பண்ணதான் நான், கோட்டி அர்ச்சனை பண்ணதான் நான் நினச்சிக்கிறேன். எத்தனை பேர் இருந்தாலும் கிராமங்களில் பழைய காலத்தில் இன்னாராத்து மாமி தானே நீங்கன்னு கேட்டால் சந்தோஷப்படுவா. அம்மா பாட்டி காலங்கள்லாம் அவளுக்குன்னு பேரே ரொம்ப பேருக்கு தெரியாது. அவளுக்கு என்ன பேருன்னே ரொம்ப பேருக்கு தெரியாது, இன்னாராத்து மாமி இன்னாராத்து மாமின்னு தான் சொல்லுவாள். பழைய காலங்களில் லௌகி காலத்தில் கூட வக்கீலாத்து மாமியும்பா, வக்கீலாத்து மாமியும்பாள், வாத்தியராத்து மாமியும்பாள், அப்படி சொல்லி தான் சம்ஸ்காரம் பழக்கங்க. அது அம்பாள்கிட்டேருந்து வரதான் அந்த அன்புங்கிறது. கணவன்கிட்ட உள்ளதான அந்த நித்திய சோமங்கல்யம் அந்த அம்பாளுக்கு பவனோட பத்னின்னு சொன்னாலே சந்தோஷமா அவளுக்கு. பவானி தொந்தாசே ஆச்சாரியால் சொல்லித்தராள் நமக்கு. மைவிதர திருஷ்டிம் சகருணாம் இதி ஸ்தோதும் வாஞ்சன்னே கதயதி பவானித்வம் இதி யஹாம் சதைவத்வம் தஸ்மை திசசி. இப்படி சொன்னதுமே நிஜ சாயுஜ்ய பதவியும் அவன் ஏதோ இன்னைக்குள்ள கஷ்டம் நஷ்டம் போகணும்னு வந்தான். அம்பாலோ என்ன பண்ணுறாள்னால் இங்கேயும் ஐகமாக எல்லா க்ஷேமத்தையும் கொடுத்து அவனுக்கு தன்னோட ஸ்தானம் பர்யந்தம் மனுத்வீப பர்யந்தம் எல்லாத்தையும் கொடுக்குறாளாம். கைலாசவாசம் உள்பட மனுத்வீபம் உள்பட எல்லாத்தையும் கொடுக்குறாளாம். திசசி நிஜ சாயுஜ்ய பதவி. அதை எதனால் கொடுக்குறாள்? அகிலாண்டேஸ்வரின்னால் கையால் எடுத்து கொடுக்குறாளான்னால் இல்லை, கண்ணால் கொடுக்குறாளான்னால் இல்லை, அந்த ரெண்டு பாதம் இருக்கே சேர்த்து வச்சுருக்கிற பாதம் அதாலேயே கொடுக்குறாளாம். அம்பாளுடைய பாதமே சாயுஜ்ய பரியந்த எல்லாத்தையும் கொடுக்குமா. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுடே நீராஜித பதா. அம்மா உன் பாதமே அவளுக்கு எல்லா கவலையும் போக்குறது, எல்லா கஷ்டத்தையும் போக்கி எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கறது. அந்த சரணம் எப்பேற்பட்டது? அகிலாண்டேஸ்வரியோட சரணம்னால் ஆச்சாரியால் முகுந்தே இந்திரே பிரம்ம இந்திர யம வருண குபேராதிகள்லாம் தன்னுடைய கிரீட்ட ஜோதினால கற்பூர ஆரத்தி பண்ற சரணமா. மகுட நீராஜித பதாம் தனியா நம்பாத்துல கற்பூரம்னு வச்சு பண்ணுவோம். தேவதைகள்லாம் ஒரு கற்பூரம் காட்டுறாலாம் மணித்வீபத்திலே அகிலாண்டேஸ்வரிக்கு. என்ன கற்பூரம்னால் தேவதைகளே ஜோதிர்மயமானவா. அவளுடைய கிரீட்டம் பல ரத்னங்களால ஆன கிரீட்டம், அது ஒன்னொன்னும் பிரகாசிக்கிறது கோட்டி சூரிய பிரகாசமாய். அந்த கிரீட்ட ஜோதினால காலில் தீபாராதனை பண்றாள்னா என்ன அர்த்தம்? அத்தனை பேரும் அம்பாள் நமஸ்கரிக்கிறாள், நமஸ்கரிக்கிறதே அந்த கிரீட்டமும் அம்பாள் காலில் படுறது. அப்ப பாக்குறதே அந்த கிரீட்ட ஜோதினால அம்பாளுக்கு கற்பூர ஆர்த்தி பண்றா போல இருக்குமா? இருக்கான். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம் தொதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகனஹா த்வமேகானைவாசி பிரகடிதவராபித்யபிநயாம் பயாத்ராதும் தாதும் சகலமபி வாஞ்சாசமதிகம் சரண்யே லோகானாம் தவஹி சரணாவேவ நிபுணௌ. எல்லா தெய்வங்களாலும் எல்லா தெய்வங்களாலையும் 4 கை 8 கை 16 கைன்னு வச்சுன்னு கொடுக்குற அத்தனை சம்பத்தியும் அம்மா உன் சரணமே கொடுத்துடுன்னு. தவச்ச சரணாவேவ நிபுணம் அம்மா, உன்னுடைய சரணமே எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சக்தமான, அது எல்லாத்தையும் கொடுத்துடும் நமக்கு. அவளே பார்த்து ஆச்சாரியால் சொல்றாள், மைவிதர திருஷ்டி சகருணா, கருணையோடு கூட என்னை நீ பார்க்கணும். அம்மா எழுத்தாப்புல இருக்கிற கணபதியை எப்படி பார்ப்பையோ, பின்னாடி இருக்கிற முருகனை எப்படி பார்ப்பையோ, அகிலாண்டேஸ்வரிக்கு எழுத்தாப்புல கணபதி பின்னாடி முருகன், உன் குழந்தையில் தானே நாங்களும் அகிலாண்டத்துக்கும் ஈஸ்வரியாச்சேன்னு எங்களையும் அப்படியே பார்க்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றா போல. இங்கே பரதன் சொல்றாள், மைத்ரேணேக்ஷஸ்வ சக்ஷுஷா, என்னை நீங்கள் குளிர்ந்த பார்வையோடு பார்க்கணும் பிரம்மண்ணே, என்னை நீங்கள் அனுமதி கொடுத்து அமுச்சு வைக்கணும் ராமன் இருக்கிற இடத்துக்கு. ஆமந்த்ரயே துவாம் பகவன்னே காமம் துவமிருஷி சத்தமா, எனக்கு ராமன்னா அண்ணா சந்நிதிக்கு போனாலுடைய என் மனசு நிம்மதி
கொள்ளாது. சந்நிதிக்கு போனாதான் எனக்கு நிம்மதியாகும். சமீபம் பிரஸ்திதம் பிராதுஹு மைத்ரேணேக்ஷஸ்வ சக்ஷுஷா ஆஶ்ரம் தஸ்ய தர்மஜ்ஞே தார்மிகஸ்ய மகாத்மனஃ ஆசக்ஷகதமோ மார்க்கஃ கியானிதி ச சம்சமே. ராமண்ணாவோட ஆசிரமம் எங்கே இருக்குது, அதுக்கு போகிறதுக்கான வழி எங்கே இருக்குது, அதுக்கான அடையாளத்தெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லணும். கியானி திஜே சம்சமே எனக்கு சொல்லணும்னதுமே. இதி பிருஷ்டஸ்து பரதம் பிராதுதர்ஷனலாலசம். இவ்வளோ உபச்சாரங்கள் பண்ணியிருக்கோம், பரதன் மனசு ராமன்ட்டியே இருக்குது பார்த்தியான்னு சந்தோஷப்பட்டுக்கிறாராம் பரத்வார். கொஞ்சம் சுகம் வந்தால் எல்லாம் மறந்து போயிடும், சிலவனுக்கு எல்லாம் மறந்து போயிடும். அது மாதிரி இல்லை, இவ்வளவு சுகத்தை நம்ம காமிச்சோம், அவனுக்கு ராமன் நாட்டியே இருக்கு மனசு. பரதம் பிராதுதரு சனலாலசம் அண்ணாவை பார்க்கறதுல அவ்வளவு ஆசை. பிரத்யுவாச்ச மகாதேஜா பரத்வாஜோ மகாதபாஹாம். மகாதபஸ்வியான பரத்வாஜர் மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சா, பரதார்க திருத்தீயேஷு யோஜனேஸ்வஜனேவனே சித்திரகூடகிரிஸ்தத்ரே ரம்ய நிர்தர காணனஹாம். சுமார் 20 மைலுக்கு அப்பால அதமர்களால் போகவே முடியாததான சித்திரகூட்டம், தப்பு காரியம் பண்ணுறவர்களால் வசிக்க முடியாதே, போக நெருங்க முடியாததான அந்த சித்திரகூட்டம். சித்திரகூடகிரிஸ்தத்ரே ரம்ய நிர்தர காணனஹா, அழகான காடுகளோட குகைகளோடு அமைஞ்சதான சித்திரகூட்ட பர்வதம் இருக்குது, இங்கேருந்து 20-30 மைல் தூரத்தில் இருக்குது. உத்தரம் பார்ஸ்வமாசாத்யே தஸ்ய மந்தாகினி நதி புஷ்பிதத்ரும சஞ்சன்னா ரம்ய புஷ்பித காணனா. அந்த சித்திரகூட மலையினுடைய வடக்கு பக்கத்தில் புஷ்பங்கள்லாம் நிறையா பூத்த மரங்களோடு கூட, புஷ்பங்களும் பழங்களும் சோலைகளோடு கூட, மந்தாகினின்னு ஒரு நதிக்கரை இருக்கு, அங்கே ஒரு நதி ஓடுறால் மந்த, அது கங்கையோட ஒரு கிளை தான். இன்றைக்கும் சித்திரகூடம் மந்தாகினி எல்லாமே இருக்கு. ரம்ய புஷ்பித காணனாம் தஸ்ய மந்தாகினி நதி அனந்தரம் தத் சரிதா சித்திரகூடஸ்ய பர்வதா. அந்த நதிக்கரையில் இருக்கு, அந்த நதியோட பக்கத்திலேயே இருக்கு இந்த சித்திரகூடங்கிற பர்வதம். தயோஹோ பர்ணகுட்டீதா தே தத்ர தௌ வசதோ த்ருவம். அந்த சித்திரகூட மலையினுடைய அடிவாரத்தில் உன்னோட பிராதாக்கள் ரெண்டு பேரோட உடஜம் அங்கே தான் இருக்கு, பர்ணகுட்டி அங்கே இருக்கு, அங்கே தான் சௌக்கியமாக ஸ்திரமாக வசிக்கிறாள் ராமன். நீ போன்னு சொல்ல, இங்கேருந்து போகிறதே கொஞ்சம் தூரம் தெற்கு பக்கமாக போ, அப்புறம் அங்கேருந்து தென்மேற்கு பக்கமாக திரும்பி போ. தட்சிணேனைவ மார்க்கேனே சவ்ய தட்சிணமே வச்சா கஜவாஜிரதா கீர்ணாம் வாகினீம் வாகினீபதே. தன சைன்யத்துக்கும் தலைவனான ஹே பரத, வாகினீம் வாகினீபதே, அத்தனை சேனைகளுக்கும் தலைவா, வாகயஸ்வ மகாபாகே ததோத்ரக்ஷசி ராகவம். இத்தனையும் எப்படி அழிச்சுன்னு போறியோ எனக்கு தெரியல, அந்த காட்டிலே அந்த நதிக்கரைக்கு. ஆனால் அழிச்சுன்னு போயிடுவே, உன் ஆக்கியக்கு எல்லாரும் வந்துடுவாள், அப்படி அழிச்சுன்னு போனேன் ஆனால் அந்த கரையிலே மந்தாகினி தீரத்திலே ராமண்ணாவை பார்க்கலாம். பிரயாணமிதி சஸ்ருத்வா ராஜராஜஸ்ய யோஷிதா ஹித்வா யானானி யானார்கா பிராமணம் பரியவாரையன்னே. இப்படி வழியெல்லாம் சொல்லி பரத்வாஜர் அனுமதி கொடுத்ததும் தசரதருடைய மனைவிகள் ஒரு ராஜ சேவகன்ட்ட சொல்லி அமிச்சாலாம் பரதன்ட்ட. பரதன்ட்ட கேளு, மகர்ஷிகளை நாங்களும் வந்து சேவிக்கலாமா, ஏன்னா ராஜா போய் இப்போ தான் ஒரு மாதம் ஆறது, அதனால் நாங்கள் வரலாமா, அவர் ஏற்றுக்கிறாரா கேளுன்னால் வர சொல்லுன்னு விட்டார். கௌசல்ய வரத்துக்கு கேட்கணுமா, ரங்கநாதனை ஆராதித்தவர் மகா உத்தமி ராம மாதா, அவளோட பரிவாரங்கள் வர சொல்லுன்னு சொல்ல அவள்லாம் வாகனத்திலேருந்து இறங்கி வந்து ஹித்வா யானானி யானார்கா பிராமணம் பரியவார என்னே. அந்த பரத்வாஜரை பிரதட்சிணம் பண்ணி வேபமானா கிருஷாதீனா சக தேவ்யா சுமித்ரயா கௌசல்யா தஸ்ய ஜக்ராஹே கராபியம் சரணோ முனேகே. ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காளாம் கௌசல்யா, ராமன் காட்டுக்கு போன துக்கம், பர்த்தா போன துக்கம், ஆகாரம் இல்லையா, ரொம்ப கிருஷமாக இருக்காளாம். கிருஷா தீனா சகதேவியா சுமித்ரயா, தனியாக நடக்கக்கூட முடியலையா, சுமித்ர கையை பிடிச்சின்னு வராளாம் இந்த கௌசலா தேவி. கௌசல்யா தஸ்ய ஜக்ராஹே கராபியம் சரணோ முனேகே பிடிச்சின்னு வந்து நேரே மகர்ஷியோட காலை தொட்டு ஒத்திண்டாளாம். வடக்கையெல்லாம் ஒரு சம்பிரதாயம், பரபுருஷால்னு நினைக்க மாட்டா,
சாதுக்களே மகான்களை கண்டா உடனே காலை தொட்டு விடுவார். இங்கெல்லாம் வந்து நமஸ்காரங்கிறதே சொல்லி விட்டு தான், எப்படின்னா நமஸ்கார் சுவாமி வரைக்குமே இப்படி தான். அப்புறம் மனுஷாவை பற்றி கேட்பானே, கோவிலில் போகிறதையும் பஸ்ஸுக்கு போகிற பஸ்ஸில் போனான் ட்ரெயின் போனான் இப்படி இப்படிங்கிறான் உச்சு உச்சுங்கிறான். இதெல்லாம் நம்ம மதத்திலேயே கிடையாது, என்னெல்லாமும் பண்ணுறான். ஆனால் வடக்கையெல்லாம் பற்றுன்னு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். நமஸ்காரம் பண்ணுறதோட இல்லை காலை தொட்டு ஒத்திப்பார். அந்த பழக்கம் ராமாயணத்தில் இருக்குது பாருங்க, சொல்கிறார் பாருங்க, அதுதான் இன்னைக்கு அது வரைக்கும் இருக்கு. கராபியம் சரணோ முனேகே, கையால் காலை தொட்டு ஒத்திண்டாலாம். அசமிருத்தேன காமேனே சர்வலோகஸ்ய கரிஹிதா கை கை தஸ்ய ஜக்ராகே சரணோ சவ்ய பத்திரப்பா. முதல்ல சுமித்ரையோட கூட கௌசல்யம் வந்து நமஸ்காரம் பண்ணினாலும் ஒரு ஸ்லோகம் சொன்னார் வால்மீகி. அப்புறம் அடுத்ததாக கைகையை சொல்கிறார். அன்றைக்கே சொன்னேன் கைகையை பிடிக்காதவருக்குன்னு, நினச்சதை நடத்தலாம்னு நினச்சிட்டு இருந்த எந்த எவள் உண்டோ எவளுக்கு அது நடக்கலையோ அந்த கைகைங்கிறார். நினச்சதெல்லாம் நடக்கும்னு எவள் கர்வமாக சுற்றின்னு இருந்தாலோ அயோத்தியிலே, ஆனால் அவளுக்கு எது நடக்கலையோ. அசமிருத்தேன காமேனே மனோரதன் நிறைவேறாதவள் கைகை, அதுவும் சந்தோஷம் அவருக்கு. கைகையை திட்டினா சமயம் கிடைக்கிறதெல்லாம் வால்மீகிக்கு ஒரு சந்தோஷம். அசமிருத்தேன காமேனே சர்வலோகசிய கரிஹிதா, எல்லா லோகத்தில் இருக்கிறவாளும் எவ்வளோ திட்டுறாளோ. இப்படி ஊத்தியா அயோத்தியிலே ராமாபராதியான்னு எல்லாரும் எவ்வளோ எல்லாரும் திட்டுறாளோ இல்லையோ, பேப்பர்காரன் மாதிரி இவராகவே எழுதுறார். பேப்பர்காரன் எழுதுவானோ ஒரே கூட்டமாக வந்ததுமா, நாலு பேர் கூட இருக்க மாட்டான், கூட்டமாக இருந்த இடத்துல ஏதோ நாலு பேர் இருந்தாலுமே எழுதுவான், அவன் இஷ்டம் தானே. சர்வலோகசிய கரிஹிதா கைகை தஸ்ய ஜக்ராஹே சரணோ சவ்ய பத்ரபாம். அவளும் நடுங்கிட்டே வந்து பரத்வாஜர் காலை தொட்டு ஒத்திண்டாளாம். தம் பிரதக்ஷிணவ வாகம்யே பகவம் தம் மகாமுனிம் அதூராத் பரதஸ்ய இவே தஸ்தூதீனமனாஸ்ததா. எப்போதுமே பர்த்தா இல்லாதவாள் குழந்தை கிட்ட தான் அண்டிப்பா, புருஷால் பரபுருஷால் முன்னாடி இருக்கிறதே குழந்தை பக்கத்தில் தான் வந்து நின்றுப்பார். அந்த ரீதியில் அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே பிரதட்சிணம் பண்ணி வந்து பரதனுக்கு பின்னாடி போய் நின்றுண்டாலாம் அந்த கைகை. எல்லாம் தெரிஞ்சவரை மகாஜானி பரத்வாஜர், ஆனாலும் இங்கே வேணும்னே பரதனை பார்த்து ஒரு பிரச்சனை பண்ணாரா, நான் அனுமதி கொடுக்குறேன் கிளம்பு, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பரதா எனக்கு நீ அதுக்கு பதில் சொல்லணும். உங்கள் அப்பாவுக்கு மூணு மனைவிகள் பிரதானமாய் நாலு புத்திரால்னு கேள்விப்பட்டிருக்கேன், யாரோட குழந்தைகள் யாரும் சொல்லுங்கிறார். ததா பப்ரச்ச பரதம் பரத்வாஜோ திருடவிரதா விசேஷம் ஜாத்தும் இச்சாமி மாதிருணாம் தவ ராகவா. உங்க அம்மாவோட யாராரோட அம்மா யாராரு எனக்கு நீ சொல்லணும்னா. ஏவ முக்தஸ்து பரதா பரத்வாஜேன தார்மிகா உவாச பிராஞ்சலி பூத்வா வாக்கியம் வச்சன கோவிதா. எதிராளி பேசுறதே அந்த சொல்லுனுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர், அதனுடைய ரகசியத்தை உணர்ந்த அந்த பரதன் ஏதோ காரணமாக தான் கேட்குறார் ரிஷி அதை சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சாராம். தார்மிகனான அந்த பரதன் எப்படி சொல்லணுமோ சொன்னாராம். இதோ நிற்கிறாலே சுமித்ர கையை பிடிச்சின்றி முதல்ல கௌசல்யை காமிச்சு சொல்றார். யாமிமாம் பகவம் தீனாம் சோகானச கரிசிதாம் சோகானசன கரிசிதாம் பித்ரூஹி மகிஷீம் தேவீம் தேவதாம் இவ பசியசீ ஏஷாதம் புருஷவியாக்ரம் சிம்ம விக்ராந்தகாமினம் கௌசல்யா சுஷுவே ராமம் தாதார மதித்திரியதா. ஹே பகவன்னு நீங்கள் கேட்டுட்டேல் நான் சொல்கிறேன். இதோ நிற்கிறாளே தீனையாய் ஒத்தி தலை குனிஞ்சின்றி வேதனையோடு கூட சோகானசன கரிசிதாம். சோகமே உருவாக பறிகொடுத்தவள் போல நிற்கிறாளே அவள் தேவதாமிவ பஷ்யசி, தெய்வம் போல விளங்குறாளேன்னா. ஏன்னா ரங்கநாதனை தொட்டு தொட்டு 60,000 வருஷம் பூஜை பண்ணவளா, ரங்கநாத பக்தன்னா எப்படி இருப்பாள். பிதுருஹி மகிஷியும் தேவியும் தேவதாமிவ பஷ்யசி, எங்கள் அப்பாவுக்கு பிரதான மகிஷி இவள் தான், பட்ட மகிஷி இவள் தான். எத்தனை மனைவிகள் இருந்தாலும் ஒரு யஜ்யம் பண்ணுறார் ஒரு நல்ல காரியம் பண்ணுறாருனா இவள் தான் தீர்த்தம் போடணும், இவள் தான் வந்து தர்ப்பப்புள் பிடிக்க. பிதுருஹி மகிஷியும் தேவியும் தேவதாமிவ பஷ்யசி, எல்லாத்துக்கும் மேலே புருஷ சிரேஷ்டனானே சிம்ம நடை உடையவனானே கஜசிம்ம கஜ கதி சிம்மகதி உடையவனானே லோகத்துக்கே அபயம் கொடுக்க வந்தவனானே ஸ்ரீராமனுடைய மாதா இவள். ஏஷாதம் புருஷம் புருஷம் வியாக்ரம் சிம்ம விக்ராந்த காமினம் கௌசல்யா சுசுவே ராமம்.
அந்த மகாத்மாவே, புருஷோத்தமனானே அந்த ராமனே, பெத்தவ மாதா இவள் தான். எது போல பெத்தான்னால் வாமனமூர்த்தி அதிதி எப்படி பெத்தாலோ அது போல பெத்தாள் இவள். தாதாரமதிதிரியதாம், அதிதி அம்மாள் எப்படி வாமனரை பெத்தாலோ, உபேந்திரன்னு பேரு வாமனனுக்கு, இந்திரனுடைய தம்பி, அதனால உபேந்திரன். தாதாரமதிதிரியதாம், பொதுவாகவே அதிதி அம்மாள் தான் கௌசல்யா வந்தாள் அப்படின்னு பாகவதம் சொல்ற. கிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு ஒரு தம்பதிகளாம் பகவானை குறித்து தபஸ் பண்ணினால், பகவான் நேரம் வந்தார், என்ன வேணும், மோட்சம் தரட்டமானார், இல்லை வேண்டாம் எனக்கு மூணு ஜென்மா உங்களுக்கு நாங்கள் அப்பா அம்மாவாக இருக்கணும்னு வேண்டினாலாம், எங்கள் ஆதரவு வந்து நீங்கள் பிறக்கணும், மூணு ஜென்மா உங்களுக்கு நாங்கள் அப்பா அம்மாவாக இருக்கணும்னா, கிருஷ்ணி சுதப சுகாச்சாரியால் சொல்கிறாள் இல்லை. அந்த தம்பதிகள் தான் கஷ்யபரும் அதித்தியுமாக ஆனாலாம் முதல் ஜோடி. அப்போ வாமனமூர்த்தியாய் வந்து ரெண்டு வருஷம் சமிதாதானம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு பணிவிடம் பண்ணி அதிதியே சந்தோஷப்படுத்தினார் வாமனமூர்த்தி. இப்போ போச்சே ஓணம்னு கேரளாலெலாம் கொண்டாடினாலே ஆவணி சிரவணம், வாமன ஜெயந்தி ஒரு அவதாரம். அடுத்த அவதாரம் எதுனால் தசரதரும் கௌசல்யமா, அதே கஷ்யபரும் அதிதியுமே தசரதரும் கௌசல்யமா வந்தாலாம் ஸ்ரீராமனை அவதாரம் பண்ணினாலாம். மூணாவது அவதாரம் வசுதேவரும் தேவகியுமா வந்தாலாம் அவளுக்கு கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ணினாள். ஒரே மாதா பிதாவே, மூணு ஜென்மம் அவளும் ராம பகவானோட போட்டி போட்டுன்னு அவதாரம் பண்ணுறாள், அவளுக்கு புத்திரனாக பகவான் அவதாரம் பண்ணுறாள். கிருஷ்ணி சுதபஸ் அப்படின்னு பேர். அப்புறம் துரோணன் தரா அப்படின்னு ஒரு தம்பதிகள், துரோணன் தரா அப்படின்னு ஒரு தம்பதிகள். அவள் பகவானை குறித்து தபஸ் பண்ணினால் என்ன வேணும்னு கேட்டார், நீங்கள் யாராத்துல வேணாலும் பிறந்துக்கோங்க, பாலலியில் எங்காத்துல வந்து பண்ணணும்னாலாம், குழந்த பருவம் நாங்கள் அனுபவிக்கணும்னாலாம். அந்த துரோணனும் தரையும் தான் நந்தகோபனும் யசோதையுமா. நீங்கள் பிறக்கிறது எங்கே வேணாலும் பிறந்துக்கோங்கோ, பாலலியிலே எங்காத்துல பண்ணணும். குழந்த பருவங்கிறது ஒரு அருமை இல்லையா, அதை கொஞ்சிறது, அதை தூக்கி லாலனை பண்ணுறது, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு சொன்னதுனால பிறந்தது வசுதேவர் தேவகிக்கு பிறந்தா, இவாளும் தபஸ் பண்ணியிருக்கிறதுனால இவாத்துல வந்து வளர்ந்தாள் அப்படின்னு யசோதா ச மகாபாகா பபூயஸ்யாஸ்தனம் ஹரிஹி. ராஜா கேட்குறா பரீட்சித்து சுகரை பார்த்து, நந்த கிமகரோத் பிரம்மன்னே ஸ்ரேயேவம் மகோதயம். குருவாயூரப்பன் வாக்கால அப்பா அப்பா நந்தபாபா நந்தபாபான்னு கூப்பிடுறதுக்கு நந்தகோபன் என்ன பாக்கியம் பண்ணினான், அம்மா அம்மா அம்மான்னு தலைப்பை பிடிச்சின்னு சுத்துறதுக்கு யசோதை என்ன பாக்கியம் பண்ணினார். நந்த கிமகரோத் பிரம்மன்னே ஸ்ரேயேவம் மகோதயம், என்ன புண்ணியம் பண்ணி இப்படி கிருஷ்ணனை புத்திரனாக அடைஞ்சாலவா. யசோதா ச மகாபாகா, யசோதை என்ன பாக்கியம் பண்ணினார், பார்க்கடல்ல படுதுன்னு இருக்கிற பிரபுவுக்கு பால் கொடுத்து சந்தோஷப்பட்டாலே. பபோ யஸ்யாஸ்தனம் ஹரிஹி, பாலுக்கு ஏங்கின குழந்தை இல்லை, இந்த புட்டி பால் கொடுத்தா கூட சந்தோஷமா குடிக்கிறதுக்கு, பார்க்கடல்ல படுத்துட்டு இருந்த குழந்தை, பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிற குழந்தைக்கு இவள் ஸ்தன்யம் கொடுத்து சந்தோஷப்பட்டார். யசோதா ச மகாபாக பபௌ யஸ்யாஸ்தனம் ஹரிஹி. இந்த பாக்கியத்தை எனக்கு இதுக்கு காரணத்தை நீங்க சொல்லணும்னு ராஜா கேட்க, அப்பதான் இந்த கதையெல்லாம் சொல்றா. இந்த சமஸ்கிருதத்துல சுகாச்சாரியா துரோணன் தரேங்கிற தம்பதிகள் தான் தபஸ் பண்ணி நந்தகோபனம் யசோதையாகவும் வந்திருக்காள், உங்க ஆத்துல வந்து நான் விளையாடுறேன்னு சுவாமி சொன்னதுக்கு தான் வசுதேவருக்கு பிறந்தவர் தரிகிமாம் கோகுலன்னையான்னு இங்கே கொண்டு விட சொல்லிவிட்டார், பாலலீலையெல்லாம் இங்கே நடத்தின்னு இருக்கார் அப்படின்னு சுகாச்சாரியால் ராஜாவுக்கு இந்த கதையை சொல்றார். பரதன் சொல்றார் இங்கே, அதிதி அம்மாள் வாமனமூர்த்தி எப்படி பெத்தாலோ அதுபோல கௌசல்யம்மா ராமனை பெத்தாளுங்கிறார். ஏதோ ஒரு காரண காரியம் இல்லாத ஒரு சொல் வராது வாக்கில். ஏஷாதம் புருஷ வியாக்ரம் சிம்ம விக்ராந்த காமினம் கௌசல்யா சுசுவே ராமம் தாதாரமதி திருயதாம். அதிதி அப்பா வாமனை பெத்தா போல லோகக்ஷேமத்துக்காக இவள் பெத்திருக்காள், லோகத்துக்கு மங்களத்தை செய்யறதுக்கு ராமனே அந்த உத்தமி இவள் கௌசல்யன்னு விட்டா. இப்ப நாலுக்குள்ள மூணு அம்மாலே ஒரு உள்ள ஒரு அம்மா கதை முடிஞ்சு போச்சு. அடுத்தது அஸ்யாவாமபுஜம் ஸ்ருஷ்டா ஏஷா திஷ்டதி துர்மனாக, அந்த கௌசல்யம்மா ஒத்தி கையை பிடிச்சுட்டு இருக்காளே, மகா உத்தமியாய் சாத்வியாய் விளங்குறாளே. கர்ணிகாரஸ்ய சாகேவே சீர்ண புஷ்பாவனம் தரே. ஆனா ரொம்ப மனசு தாபத்தோடு கூட துர்மனாக
தாபத்தோடு விளங்குறாளே, கௌசல்யமாக இப்படி அழுதுண்டே இருக்காளே, ஆகாரம் பண்ணலையே, இழைச்சி போயின்னுருக்காளேன்னு தாபப்பட்டுண்டு இலையில்லாத கர்ணிகார விரட்சம் போல உருகின்றிருக்காளே. ஏ தஸ்யாஸ்து சுதௌ தேவியாக குமாரௌ தேவவர்ணினௌ. இந்த சாத்விகி தான் குமாரால் அஸ்வினி குமாரால், குமாரவுன்னா அஸ்வினி குமாரா, அஸ்வினி குமாரால போல ரெண்டு குழந்தைகள் அடைஞ்சால் தேவவர்ணினௌ, தெய்வம் போல ரெண்டு குழந்தைகள் இந்த உத்தமிக்கு. யாரு? உபௌ லக்ஷ்மண சத்ருக்னௌ வீரௌ சத்ய பராக்கிரமௌ. மகாவீரர்கள், பராக்கிரமசாலிகள். அந்த லக்ஷ்மண சத்ருக்னால பெத்த உத்தமி இவள் தான், மகாசாத்வி இவள் இந்த சுமித்ரேன்னா. இப்போ ரெண்டு புள்ளே ஒரு அம்மா கதையை சுமித்ரைக்கு சொல்லியாச்சு, ஒரு புள்ளே ஒரு அம்மா சொல்லியாச்சு, இப்போ இனிமே கேட்க வேண்டாமே. மூணு புள்ளை ரெண்டு அம்மா கதை ஆகிடுதுன்னா மிச்சம் இருக்கிறது ஒரு அம்மா ஒரு புள்ள தானே, இது யாருன்னு கேட்கணுமா? வேணும்னு கேட்குறார் பரத்வாஜர். எஸ்யாஹாகிருதே நரவியாக்ரௌ ஜீவநாசமிதோ கதௌ ராஜபுத்திர விஹீனஸ்சே சொர்க்கம் தசரதோ கதா. அது இருக்கட்டும் பரதா, இது ஒன்றுக்கிறாளே உன் பக்கத்தில் இவள் யாருன்னா. போராத பரதனை கேட்டால் வால்மீகிக்கும் அதுக்கு இடமா போச்சு. பரதனும் வந்து ரொம்ப கோபத்தோடு கூட, புருஷோத்தமனான எந்த பிரபு அயோத்தியிலேயே வசிக்க தகுந்தவர், காட்டில் வசிக்க தகாதவர், புழுதியிலையும் காட்டிலையும் மரத்தடியிலையும் எவர் வசிக்கிறதுக்கு எவள் காரணமாக ஆனாலோ, எவரை விட்டு எவர் காட்டுக்கு போயிட்டாருங்கிற தாபத்தினாலேயே எங்கள் ராஜா தசரதர், எங்கள் அப்பா லோகபூஜ்யர் உயிரை விட்டாரோ. ராஜா புத்திர விஹீனஸ்தே சொர்க்கம் தசரதோ கதஹா. எவருடைய எவருடைய பொழப்பை கெடுத்தவளோ இவள். நாளைக்கு பட்டாபிஷேகம் நன்னா தானே போயிட்டு இருந்தது அயோத்தியில், அயோத்தியே கொண்டாடினது, எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷப்பட்ட அந்த ஒரு பொழப்பை கெடுத்தாள் இவள். எல்லாருடைய துக்கத்தையும் வாங்கின்றாள், எல்லாருடைய சந்தோஷத்தையும் கெடுத்தாள். ஜீவனாசமிதோ கதௌ ராஜபுத்திர விஹீனஸ்சே சொர்க்கம் தசரதோ கதஹா. இவளுக்கு இன்னும் சில அடையாளம் இருக்கு மகரிஷே, நான் சொல்றேன். கோபமே உருவானவள், கலகத்தில் ரொம்ப பிரியமானவள், தன்னை ரொம்ப பெரியவளாக நினச்சின் இருக்கிறவள் திருப்தான், தான் ரொம்ப பணக்காரிங்கிற திமிர் உடையவள், தன்னை பெரிய கட்டழகியாக நினச்சின் இருக்கிறவள் இவள். இந்த உலகத்திலேயே எனக்கு மேலே அழகு இல்லைன்னு யாரும் நினச்சின் இருக்கிறவள், பணம் பணம்னு எப்போதும் பணத்திலேயே மோகிச்சின் இருக்கிற பிசாசி இவள். குரோதநாம கிருத பிரஜாம் திருப்தாம் சுபகமானினீம் ஐஸ்வர்ய காமாம் கைகேயீம். உங்களை உங்கள் முன்னாடி ஏதோ வினயமாக கோணின்றி தலையை குடிஞ்சுன்னு நிற்கிறாள்னு நினைக்காதீங்கோ, இவள் நடிக்கிறாள் இவள். அனாரியாம் ஆரியரூபினீம். இவள் வந்து மகாதுஷ்டை இவள். தசரதரை ஒரு ராத்திரி முழுக்க கதரை அடித்தா, அழுதழுது அவர் போய் சேர்ந்தார். பிள்ளையை விரட்டினால், உயிரான பிள்ளையே காட்டுக்கு விரட்டினால் தசரதரை கிளப்பி விட்டு, அதனால் அயோத்தியை கதறினது, யானை குதிரையெல்லாம் அழுது, பக்ஷிகள்லாம் அழுதுது அயோத்தியில், எல்லாரையும் அழவிட்ட புண்ணியம் இவளுக்கு. குரோதநாம கிருத பிரஜாம் ரொம்ப கோபிஷ்டை இவள், முடுக்குன்னா கோபம் வந்துடும். அகிருத பிரஜாம் தெளிவான புத்தி இல்லாதவள். திருப்தாம் ரொம்ப கர்வம் பிடிச்சவள். நான் நான் நான்னு சில பேர் பார்த்தா சுவாமிகிட்ட உள்பட அப்படி வந்து நிற்பா இல்லையா, ஆகாசத்தை பார்த்து நிற்பா. சுவாமி முன்னாடியாவது வினயமா இருக்க வேண்டாமா? பூஜை பண்ணுற வாழ்க்கையும் அவள் பகவானை சேர்ந்தவாள் பார்ஷதால் பதாயர் சன்னதிக்கே போகிறோம்னா தாயாரோட சேவகர்கள் அவள். அவள் யாருன்னு தனியாக பேரூர் விசாரிக்க வேண்டாம். இப்போ தாயார சன்னதியில் இருக்கிறவா, தாயாருடைய கைங்கரிய போகிறாள். அப்போ தாயாருக்கு என்ன பகுமானமோ அதை அவளுக்கு கொடு. நான் சொன்னதை நீர் கேளும், நான் சொல்கிற பூவை நீங்கள் அங்கே தான் வைக்க, தலையில் தான் வைக்கணும், காலில் என்னமா வச்சேன்னு சில பேர் சண்டை போடுவாள். திருப்தாம் ரொம்ப திமிருக்காரி இவள். சுபகமானினீம் தன்னை ரொம்ப அழகியா தனக்கு தானே நினைச்சிட்டு இருக்காள் இவள். சுபகமானினீம் ஐஸ்வர்ய காமாம் கைகேயீம். ராஜ்யம் ஒண்ணுதான் இவளுக்கு லட்சியம், பணம் பணம் பணம்னு அலையிற பிசாசி இவள். ஐஸ்வர்ய காமாம் ஆரியரூபினீம் இவள் நல்லொழுக்கம் இல்லாதவள், ஆனா நல்லவள் போல நடிக்கிறாள். அனாரியாம் பெருந்தன்மை இல்லாதவள் இவள். ரிசம்சாம் ஈவிரக்கம் இல்லாதவள், பாபத்திலேயே நிச்சய புத்தி உடையவள். பாப நிச்சயாம் அப்படின்னு இவளை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கு மேல பாபியான என்னை பெத்தவள் இவள். ராமனுக்கு ராமன் காட்டுக்கு போறதுக்கு எந்த பாபி நான் காரணமானேனோ, என்னை காமிச்சு காமிச்சு எந்த ராஜ்யம் வேணும் வேணும்னு சொன்னாலும், நான் ஒருத்த முறக்கவே இல்லைன்னா கைகை யாரை காமிச்சு கேட்பாள் ராஜ்யம்னு.
இந்த பாபியோட அம்மா இவள்னு தெரிஞ்சுக்கோங்க. மமைதாம் மாதரம் வித்தி ரிஷம்சாம் பாப நிச்சயாம் யதோ மூலம் ஹி பஷ்யாமி வியசனம் மகதாத்மனஹா. இவளால் நான் பெரிய ஆபத்தில் இப்போ மாட்டின்ட்டுருக்கேன்னாராம் பரதன். பெரிய பாரமாக இருக்காம இருக்கு. என் பேரை சொல்லி கேட்டுவிட்டாலே, என் பேரை சொல்லி கேட்டுவிட்டாலே, ராமனுக்கு கேடு பண்ணிவிட்டாலே, என் பேரை சொல்லி கேடு பண்ணிவிட்டாலே, இந்த சொத்தும் இந்த ராமனுக்கு பண்ண அபராதமும் பெரிய பாரமாக இருக்கான். இத்தனைக்கும் பரதனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுதான் உத்தமாளுடைய ஒரு அடையாளம். உத்தமாளுடைய அடையாளம் அவன் ஒத்து நுடுவாள். தன் பேரில் தப்பு இல்லைன்னா கூட அந்த அதி வினயம் என்ன பண்ணும், தன்னை தோஷம் இல்லாதவாளாக இருந்தால் கூட தோஷம்னு நினச்சிப்பா. தன்னை தோஷம் இல்லாதவாளாக இருந்தால் கூட அது ரொம்ப தோஷம் இருந்தாலே யாரை பார்த்து சொன்னேன், நான் 24 கேரட் ஆக்கும், நான் தான் வந்து பர்ஃபெக்டு, நான் தான் கிளீன் அப்படின்னு தான் சொல்லிப்பா லோகத்தில். ஒருபடி மேலே போய் அயோக்கியனாக இருந்தால் எவன்டா யோக்கியம், எவன்டா என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு விடுவான். நீ யோக்கியனான்னு கேட்டால் எவன்டா யோக்கியம், யாருடா என்ன கேட்குறதுக்கு அப்படின்னு அகம்பாவத்தோட அதிலே ஆரம்பிச்சு விடுவான். தோஷம் இல்லைன்னா கூட தோஷத்தை ஆரோபிச்சுப்பால் சாதுக்கள். கதாதரர்னு ஒரு பண்டிதர் பிருந்தாவனத்தில் பகவத்குணம் சொல்லிட்டு இருந்தா, அவர் கதைக்கு யார் போனாலும் கிருஷ்ண பக்தியிலே ஈடுபட்டு விடுவாள், மனசை பறிக்கொடுத்து விடுவாள் அவர்கிட்டையும் கிருஷ்ணனிடத்துலேயும். ஒரு ஜமீன்தார் அவர் கதைக்கு வந்துட்டுருக்கார். அவாத்து மாமிக்கு கவலை, அவர் பின்னாடி பின்னாடி போகிறாரே, எங்கேயாவது அவரோட பிருந்தாவனத்தோட போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது. அவர் வெளியூர்லேயும் வந்து கதை சொல்லுவார், பிருந்தாவனத்துலேயும் இருப்பார். அவர் ஒரு ஊருக்கு வந்து பாகவத சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் அந்த ஜமீன்தாரும் பக்தியோட டைமானால் ஓடி போயிடுவார். 4 மணிக்கு கதைன்னா 4 மணிக்கு ஓடி போயிடுவார். அந்த அம்மாவுக்கு வருத்தம், தன்னை கவனிக்கிறதே இல்லை இவர், தன்னோடையே நேரம் செலவழிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, அவர் பின்னாடி பின்னாடி ஓடுறார். இதான இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு அந்த துஷ்டே ஒரு வேசியை பிடிச்சி 10 ரூபா பணத்தை கொடுத்து, எங்கேயாவது ஒரு குழந்தையை வாடகைக்கு எடுத்துக்கோ, கதையில் அங்கே கதாதர பண்டிதர் கதையில் இவர் உட்காண்டிருப்பார், எல்லாரும் பார்க்க மேடை ஏறி போய் சொல்லு, இந்த கதை சொல்கிறவர் மேலே ஒரு களங்கத்தை கட்டி விட்டால் ஜமீன்தார் அப்புறம் அங்கே போகமாட்டார்னு அந்த ஜமீன்தார் பத்தினிக்கு ஒரு வேகம், அவரை போய் லோகத்துக்கு களங்கப்படுத்தி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். காசுக்காக அலையிறதுகள் அதுகள், பைசா கொடுத்ததும் அது நேரம் ஒரு குழந்தையை எங்கேயோ எடுத்துட்டு நேரம் மேடையில் ஏறி இவர் கதை சொல்லிகிட்டு இருக்கார். பாகவத சொல்லிகிட்டே இருக்கிறதையே ஏதோ சொல்கிறாரே, பாகவத சொல்கிறாரே, இவர் வந்து என்னை கெடுத்து விட்டார், அதுக்கு அடையாளம் இந்த குழந்தை தான், இவரால் நான் இப்போ நிற்கிறேன் சந்தியிலே, கதை கேட்குற நீங்கள்லாம் வழி சொல்லுங்கோ, எனக்கு மேற்கொண்டு என் கதி என்னங்கிறத சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னார். அம்மா நீ யார், என்னென்னார் கதை சொல்லிகிட்டு இருந்த கதாதரர், என்னையா தெரியாத மாதிரி கேட்குறே, உனக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தானே இதுன்னா. அடுத்த வார்த்தை ஒன்றுமே சொல்லலையா, அப்படியாம்மா நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோ சாதுக்கள், நானே ஏற்றுக்கிறேன் வா, என் ஆசிரமத்திலேயே உன்னை வச்சு சாம் போடுறேன், அந்த குழந்தையும் நானே வளர்க்குறேன் வாண்டா. அவள் அது மாதிரி பதிலே எதிர்பார்க்கல, அவள் ஏதோ கலங்கப்படுத்தணும்னு தான் வந்தால். நான் ஏற்றுக்கிறேன், அதுக்குள்ளே சில பேர் கதை கேட்டுருக்கிறவாள் பல வகை இருப்பாளும், நல்லவாளாக இருக்கிறவாள் அவளை முதல்ல மேடையிலேருந்து இறக்கு, அவர் மகாத்மா, அவர் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டார்னு ஒரு கோஷ்டி சொல்கிறாள். இன்னொரு கோஷ்டி, ஏன் பத்தியா நல்லவன் மாதிரி பாகவத சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் பாருன்னு 10 பேர் அப்படி பேசுகிறா. இன்னொருத்தர், இவன் யாரையா கதை சொல்கிறதுக்கு மேடையை விட்டு இறக்கு அப்படின்னு கத்தாரா. உன்னே கதாதரர் எல்லாரையும் சமாதானமாக இருங்கோன்னுட்டு, நானே இந்த பழியை ஏற்றுக்கிறேன், என்னோடய பொறுப்பு தான், நான் இவளை வச்சு காப்பாற்றுறேன், இந்த குழந்தையை ரட்சிக்கிறேன்னா. உன்னே சாஷ்டாங்கமாக அந்த பெண் நமஸ்காரம் பண்ணி, இவர் மகாத்மா, இவர் யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த கூட்டத்தில் கதையில் உட்காண்டிருக்காரு, இந்த ஜமீன்தாரோட பத்னி தான் என்னை காசு கொடுத்து அமைச்சால், தெரியாமல் அபச்சாரப்பட்டுவிட்டேன், அபராத க்ஷமா பண்ணிக்கிறேன்னு விட்டு போயிட்டா. சாதுக்கள் இது நிந்தே ஸ்துதி இதெல்லாம் லட்சியம் பண்ண மாட்டாளவா, சொன்னால் சொல்லிட்டு போட்டோமே. நமக்கு லட்சியம் வேற என்ன, லோகம் வேணும், லோகத்தில் ஒரு பேரும் புகழுமா இருக்கணும், பணங்காசோடு இருக்கணுங்கிறவ தான் லோகத்து லோக தர்மத்துக்கு கெட்டுப்படுவாள். பகவான் தான் லட்சியம்னு இருக்கிறவாள் இதெல்லாம் ஒன்று பெருத்தாவே நினைக்க மாட்டாள். பேர் வந்தாலும் புகழ் வந்தாலும் இகழ் வந்தாலும், துல்லிய பிரியா பிரியோதீரஹா துல்லிய நிந்தாத்ம சமஸ்துதிஹி மானாபமானயோ ஸ்துல்யா துல்லியோ மித்ராரி பக்ஷயோகோ நோமே பக்த சமே பிரிய. 12வது அத்தியாயத்தில் போய் கீதையில் பகவான் சொல்கிறார், பேர் வந்தாலும் பெருசாக நினைக்க மாட்டாள், கெட்ட பேர் வந்தாலும் பெருசாக நினைக்க மாட்டாள், தன்னை பெரியவன்னு நினச்சிக்க மாட்டாள், தன்னை சின்னவன் யாராவது சொன்னாலும் ஒன்றும் நினைக்க மாட்டாள். எதுவும் அவளுக்கு இந்த இந்த துன்பங்களே அவளுக்கு கிடையாது. லோகத்தில் இருக்கிற அந்த ஆசாபாசங்கள் இந்த துன்பங்கள் அவள் லோகத்தில் இருந்தால் கூட இதில் என்ன படமாட்டான்.
அது புரியாது. அந்த நிலை கொஞ்சமாவது அது மாதிரி உள்ள வாழ்க்கை பழகினா தான் அது புரியும். அப்படி ஒரு கதையை பிருந்தாவனத்தில் அந்த ஜீவகோஸ்வாமியினுடைய சிஷ்யர் அவர், இந்த கதாதரர் அப்படிங்கிறவரே பற்றி சொல்லுவார். தோஷம் சொன்னால் கூட ஏற்றுக்காத உலகம் இது, யாரா நானா, எங்கிட்டயா அந்த தோஷம், கிடையவே கிடையாதுன்னு ஒரு நாள் முழுக்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். இல்லாத தோஷத்தை ஏற்று. பரதன் சொல்கிறார், மகாபாபியான என்னை பெத்தவள் இவள் தான், ராமாபராதியாக என்னையும் இந்த கேஸில் சேர்த்து விட்டாள் அவர், ராமன் காட்டுக்கு போனதுக்கு என்னையும் ஒரு காரணமாக ஆக்கி விட்டாள். மமை தாம் மாதரம் வித்தி நிஷம்சாம் பாப நிச்சயம் எதோ மூலம் ஹி பஷ்யாமி வியசனம் மகதாத்மனஹா. நான் இப்போ பெரிய ஆபத்தில் மாட்டின் இருக்கேன் பிரம்மன், நான் ராமனை பார்க்கணும், அவர் காலில் கொண்டு என் தலையை முட்டிக்கணும், என் கண்ணீரால் அவர் காலை அலம்பினாதான் இந்த பாபத்துக்கு பரிகார். ராமன் நாட்டை எப்படியான இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சுடணும், அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணாதான் இந்த கலங்க எனக்கு போகும்னு கதர்றார். இத்யுக்துவா நரசார்தூலாம் பாஷ்ப கத்கத யாகிராம் சனிஷஸ்வாச தாம் ராட்சா குத்தோ நாக இவா சகிருதி. கண்ணீர் விட்டுண்டி, பெருமூச்சு விட்டுண்டி, செவந்த கண்ணோட கூட பரதன் சர்ப்பம் எப்படி பெருமூச்சு விடுமோ அது போல விட்டாராம். குருத்தஹா நாகைவா சகிருதி, யானை எப்படி துதிக்கியால் பெருமூச்சு விடுமோ, சர்ப்பம் எப்படி விடுமோ. நாகஹான்னு யானைக்கும் பேர், சர்ப்பத்துக்கும் பேர். நாகஹா குருத்தோ நாகைவா சகிருதி பரத்வாஜோ மகர்ஷிஸ்தம் ப்ருவந்தம் பரதம் ததா பிரத்யுவாச மகாபுத்தி இதம் வச்சனம் அப்ரவீதி. பரதா, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டேன், நான் ஒன்று சொல்லட்டமான்னார். எங்கிட்ட உனக்கு விசுவாசம் உண்டோனோ நான் ஒன்று சொல்லட்டமான்னார். தாராளமாக சொல்லுங்கோ மகாத்மான்னால். கைகை மேலே ஒரு தோஷமும் இல்லை, நீ அவளை திட்டாதேன்னாராம். ந தோஷே நாவகந்தவ்யா கைகேயி பரதத்வயா. நீ மூணு குழந்தைகள் ரெண்டு மாதா கதை சொன்னதுக்கு அப்புறமும் நான் இவள் யாருன்னு கேட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இது மாதிரி சொல்லணும், அதை நான் மறுக்கணும். அவள் மகா சாத்வீடா, அவளை தோஷம் சொல்லாதுற. நதோஷேனா வகம் தவ்யா கை, மகான்களோட திருஷ்டி எப்படி இருக்கும்? கெட்டவளாவே இருந்தாலும் கெட்டவள்னு அவளுக்கு பார்க்க தெரியாது, நல்லவள்னு தான் கைகே யாராவது நல்லவள்னு சொல்லுவாளா? கதை கேட்கிறவாளா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், நல்லவள்னு சொல்லுவா. அதுதான் பரத்வாஜர் மகாத்மா. ராமன் சொல்றார், பரத்வாஜர் சொல்றார், கைகேய நல்லவள், அவளை ஒன்றும் சொல்லாதே பரதான்னு சொல்றது ராமாயணத்துல இந்த ரெண்டு பேர் தான். ராமன் சொல்றார், அம்மாவை நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, பரதான்னு சொல்றார், பரத்வாஜர் சொல்றார். ஞானிக்கு புரியும், பகவானுக்கு புரியும், தோஷமே பார்க்க மாட்டார். நதோஷேனாவகம் தவ்யா கைகேயி பரதத்வயா ராம பிரவராஜனம் ஹேததி சுகோதர்க்கம் பவிஷ்யதி. ஏதோ ராமன் காட்டுக்கு வந்துட்டாருங்கிற தாபத்தில் நீ சொல்றே, ராமனுக்கு வனவாசம்னு இவள் வரம் கேட்டதுனால எத்தனையோ நன்மைகள் நடக்க போறது. பரதா, ஞானியாக இருக்கிறதுனால வருங்காலம் எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன், இவ பண்ணின உபகாரம் நமக்கு மாத்திரம் இல்லை, தேவதைகள்லாம் சந்தோஷப்பட போகிறார் இவ கேட்ட வரன்னாலே. தேவானாம் தானவானாம் சே ரிஷீனாம் பவிதாத்மனாம் ஹிதமேவ பவிஷ்யத்தி ராம பிரவராஜனாதிகா. இவள் வனவாச 4 வருஷம் வனவாசம்னு கேட்டது தேவதைகளுக்கும் பெரிய உபகாரமாகிட போகிறது. ஏன்னா ராவண வதத்துக்காக தான் ராமாவதாரம், தேவதைகள் பிரார்த்திச்சு வந்திருக்கார். அயோத்தியிலேயே இருந்தால் இப்படி வதம் பண்ணுறது? வனத்துக்கு வரணும், சீதையை தூங்கின்னு போகணும், ராமாபராதியாக ஆகணும் ராவணன், அப்போ தான் வதம் பண்ணுறதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த ராவண வதத்துக்கான ஒரு முன்னாடி பூர்வாங்கமாக இவள் கேட்ட வரணாச்சு. தேவானாம் தானவானாஞ்சே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தன்னை உணர்ந்த சரபங்கர் போல ஞானிகளுக்கும், ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஆத்மாவே தான் நினைக்கக்கூடிய ரிஷி, நம்மளாம் சரீரத்தை தான் நினைக்கிறவாள், சரீரத்தை பார்த்துக்கணும், நன்னா பார்த்துக்கணும். நாளைக்கு ஏகாதசி புரட்டாதி சனிக்கிழமைன்னா கூட குடிக்கோழக்கட்டையாக பலகாரம் பண்ணிவிடணும், அடையும் அவியலுமாக பண்ணிவிடணும். ஏகாதசியும் வந்திருக்கு, புரட்டாதி சனிக்கிழமையும் சேர்ந்துருக்கு, இல்லைன்னா அது பசிக்குமே என்ன பண்ணுறது? ஏகாதசி நான் புடிக்கோழக்கட்டையாக ஒரு 40-50 வேக விட்டுட்டோமானா ஜலத்தை குடிச்சுட்டே இருக்கலாம், 5-6 பாட்டில் ஜலத்தை வச்சுட்டு விடிய விடிய துவாதசி கூட முள்ள பாரணம் பண்ணிக்கலாம், ஒரு 15-20 அடையை அடிக்கிவிட்டோமானா மலைப்பாம்பு மாதிரி பிறண்டு இருக்கலாம், ஜலத்தை குடிச்சுன்னு இருக்கலாம், ஏகாதசியையும் பண்ணா போல ஆகும், பசிக்காமலும் இருக்கும் அப்படின்னு 2 நாள் முன்னாடியிலேருந்தே கவலை ஆரம்பிச்சுடும். ஏகாதசின்னு ஒன்று ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன், நாளைக்கு தான் கீரைக்காரி சொல்லி தாதசின்னு தெரியுங்கிற வாழை பற்றி கவலை இல்லை.
தேவானாம் தானவானாம் சே ரிஷீனாம் பவிதா ஆத்மனாம், ஆத்மாவே தான்னு நினைக்கக்கூடிய ரிஷிக, அதாவது சொஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ரிஷிக, ரிஷீனாம் பவிதா ஆத்மனாம் ஆத்மசாட்சாத்காரம் ஆனவாள், அவளுக்கு கூட ஹிதம் பண்ணியிருக்காள் இந்த கைகேயி. சரபங்கர், சுதீக்ஷ்ணர், அகஸ்தியர் எல்லாரும் ராமனை தரிசனம் பண்ணுறாள் இருந்த இடத்துலேருந்து. ஹிதமேவ பவிஷ்யத்தி ராம பிரவராஜநாதிகே, இப்படியெல்லாம் சொன்னதும் பரதன் உடனே அபிவாதனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிவிட்டார். அபிவாத்திய தூசம் சித்தா கிருத்வா சைனம் பிரதட்சிணம் ஆமந்திரிய பரத சைன்யம் யுஜதா அமித்ய சோதயதி, சைன்யங்கள்லாம் புறப்படட்டும் அப்படின்னு ராஜா ஆக்கிய பண்ணணுமா, சொன்னாதான் ஒரு அடி குதிரையோ யானையோ எடுத்து வைக்கணுமா, அப்படி ஒரு கட்டுப்பாடு மிலிட்ரி. யுஜதா மித்திய சோதயது, கிளம்பட்டம் சைன்யம் அப்படின்னார் பரதன். உடனே கிளம்பிடுத்து புது புது புது. தத்தோ பாஜிரதான்யுக்தானி திவ்யான் ஹேம பரிஷ்கிருதானி அத்தியாரோகத் பிரயாணார்த்தீம் பகூன் பகுவிதோ ஜனஹாம், எல்லாரும் கிளம்பிவிட்டால் பரத்வாஜர்கிட்ட விடைபெற்று கொண்டு பரதனும் கிளம்பிவிட்டார். தங்கத்தினால் ஆன ரதங்கள்லே யானங்கள்லே அந்த ராஜ மகிழ்ச்சிகள்லாம் ஏறி நுட்டால், வசிஷ்டாதிகள்லாம் உயர்ந்த தேர்லையே குதிரை பூட்டின தேர்லை ஏறி நுட்டால், கஜகன்யா கஜாஸ்டைவே ஹேம கக்ஷாஹா பதாக்கினஹா, பட்டாட போத்தினதான யானைகள் பெண் யானைகள் அதோடு கூட ஜோடியாக யானை குட்டிகள் பெண் யானை குட்டிகள், ஹேமகக்ஷியாக கஜகன்யாகா கஜாஸ்டைவே ஹேமகக்ஷாஹா பதாகினஹா, குடியெல்லாம் கட்டப்பட்ட அந்த யானைகள் அது மேலே சில பேர்கள் கிளம்பி போகிறாள். ஜீமூதாய்வ கர்மாந்தே சகோஷாக சம்பிரதஸ்திரே, மேகங்கள் எப்படி மழை காலத்தில் சப்திக்குமோ அதுபோல சப்தங்கள்லாம் யானை கூட்டங்கள்லாம் கிளம்பினதும் இடி இடி திண்டு எப்படி ஐப்பசி புரட்டாசி ஐப்பசியில் எப்படி சப்தங்கள் வருமோ அதுபோல வரத் விவிதான்யபியானானி மகாந்திஜ, இது புரட்டாசியா சித்திரையானே தெரியாது இருக்கு நமக்கு, ஸ்ரீரங்கம் அந்த அழகில் இருக்கு, மெட்ராஸில் கூட மழை பெய்யுதுங்கிறா. விவிதான்யபியானானி மகாந்திஜ லகூனிஜே பிரயயு சுமஹாருஹாணி பாதைரேவ பதாதயஹாம், காலால் நடந்து வருவாள் காலால் வரால், வாகனத்தில் வரவாள் வாகனத்தில் வரா, யானத்தில் வரவாள் பல்லாக்கில் வரா. அத்தயான பிரவேகைஸ்து கௌசல்யா பிரமுகா ஸ்திரியா ராமதரிசன காங்க்ஷிணியா பிரயுகு முதிதாஸ்ததா, கிளம்பிட்டோம் பரத்வாஜர்கிட்டேந்து அடுத்த ஸ்டாப்பிங் சித்திரகூட்டம் தான், ராமனை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோங்கிற ஆசையோட எல்லாரும் வராலாம் வழி சொல்லிவிட்டார் பரத்வாஜர். ஒரு கிளம்பியாச்சு ஆஸ்தாய பிரயோ, ஒரு ஒரு ஆத்மாட்டே இத்தனை பேர் பிரியம் இருக்கணும்னா அந்த ஆத்மா சாதாரணமாக இருக்க முடியுமா? நம்ம பார்க்கலன்னா கூட கதையிலேருந்து வால்மீகி சொல்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், இத்தனை பேரும் ராம தரிசனத்துக்காக ஆசைப்படுறாளானால் அப்போ ராமன் எப்படி இருந்திருப்பார் அந்த காலத்தில்? ராம தரிசன காங்க்ஷிணியா பிரயுகும் உதிதாஸ்ததா, பார்க்க போகிறோன்னதுமே சந்தோஷம். ந சார்க்க தருணாபாசாம் நியுக்தாம் சிபிகாம் சுபாம் ஆஸ்தாய பிரயோ ஸ்ரீமானி பரதா சபரிச்சதா, உதயகால சூரியன் போல அழகான சிபிகியாம் அதில் பரதன் வராராம். சாப்பிரயாதா மகாசேனா கஜவாஜிரதா குலா தட்சிணாம் திசமா மிருத்தியே மகாமேக இவோச்சிதா, பெரிய மேகம் ஆகாசத்தை எப்படி மறைக்குமோ அதுபோல சித்திரகூட வழியெல்லாம் மறைச்சு தான் இந்த சேனை, சித்திரகூடத்தில் இருக்கிற அந்த பாதையே தெரியலையா, கீழே பூமியே தெரியலையா, இந்த சைன்யங்கள் தான் நிற்கிறதா அதுதான் தெரியறதா, பெரிய பிரவாகமாக போகிறதான் பரதனோட கூட, ஏதோ பத்து பேர் எட்டு பேர் போகல. சாப்ரயாதா மகாசேனா, மகாசேனாங்கிறார் வால்மீகி, பெரும் பெரும் சேனை, கஜவாஜி ரதா குலா, யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை, அது எப்படி இருந்ததுன்னால் ஆகாசத்தில் எப்படி பெரிய மேகங்கள் வந்து ஆகாசத்தையே மறைச்சு மண்டி இருக்குமோ அதுபோல சித்திரகூட மார்க்கத்தை மண்டி இருந்தால் இவ்வாறு. தட்சிணாம் திசமாவிருத்தியே மகாமேக இவோச்சிதா வனானி துவ்யதிக்ரமே ஜுஷ்டானி மிருகபக்ஷிபிஹி கங்காயாக பரவேலாயாம் கிரீஷ்வபி நதீஷுஜா, சா சம்பிரஹ்ருஷ்ட த்விஜவாஜியோதா சித்ராச வித்ராசயந்தி மிருகபக்ஷி சங்கானி, இந்த 92வது சர்க்கத்தோட கடைசி ஸ்லோகம். மகத்மனம் தத் பிரதிகாகமான ரராஜசேனா பரதஸ்ய தத்ரே சம்பிரஹ்ருஷ்டா த்விஜஹ, சந்தோஷமாக யானைகளும் குதிரைகளும் போர் வீரர்களும் சேனையோட கூட கங்கா நதியோட அக்கறையில மலைகளையும் நதிகளையும்
தாண்டிண்டி மிருகங்கள் எல்லாம் காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் நெடுங்கிறது இந்த சேனைகள்லாம் வரதை பார்த்து, காட்டில் இருக்கிற யானைகள்லாம் தெரிச்சு ஓடுறதான் இந்த யானைப்படையை பார்த்துட்டு, இது வரிசையாக கட்டுப்பாடாக வருதா அதுகள்லாம் காட்டில் தெரியக்கூடியதுகள் கூட்டமாக வரதை பார்த்துட்டு அதுகள்லாம் நெடுங்கி ஓடுறது அடர்ந்த அந்த வனத்தில் மிருகங்கள் பட்சிகள்லாம் கூட்டம் கூட்டமாக சப்திக்கிறது. மகத்வனம் தத் பிரதிகாகமான ரராஜசேனா பரதஸ்ய தத்ரே, அப்படி ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு பரதனோட சேனை அந்த வனத்தில் புகுந்தது. மகத்வனம் தத் பிரதிகாகமான ரராஜசேனா பரதஸ்ய தத்ரே சாசம் பிரஹிருஷ்ட த்விஜபாஜியோதா வித்ராசயந்தி மிருகபக்ஷி சங்கானி. திராசயந்தி, காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் தெரிச்சு ஓடின்னு தான் இந்த சைன்யமும் யானைப்படையும் குதிரைப்படையும் வரதை பார்த்துட்டு, தயா மகத்யா யாயின்யா த்விஜின்யா வனவாசினா அர்ஜிதா யூதபா மத்தாக சயூதாக சம்பிரதுத்ரூஹு. கொழுத்த யானைகள்லாம் இந்த பெரிய சேனையை கண்டு தன் கூட்டங்களோடு இங்கு அங்குமா ஓடுறதா, ரிக்ஷாகாம் கரடிகள்லாம் ரிக்ஷார்கள்னா கரடிகள், பிருஷத சங்காஷ்சே புள்ளிமான்கள், ருரவஷ்சே கிளமான்கள், சமந்ததா திருஷ்யந்தே வனராஜீஷு கிரிஷ்வபி நதீஷுஜே. நதிகள் பக்கமும் மலைகள் பக்கமும் எல்லா மிருகங்களும் இந்த சேனையை வரதை பார்த்துட்டு ஓடுறதான். சா சம்பிரதஸ்தே தர்மாத்மா பிரீதோ தசரதாத்மஜா மிருதோ மகத்யா யாயின்யா சேனையா சதுரங்கயா. இந்த தசரத குமார தர்மாத்மா ராமனை நோக்கி இப்படி போகிறார் சதுரங்க சைன்யத்தோடு. சமுத்திரம் போல இருக்காம் அந்த சேனை. சாகரூக நிபா சேனா பரதஸ்ய மகாத்மனா மகிம் சஞ்சாதயாமாசே பிராவிஷித்யாமிவம்புதான். திரும்பவும் சொல்கிறார், கார்மேகத்தில் மேகங்கள் எப்படி ஆகாசத்தை மறைக்குமோ அதுபோல் பூமண்டலத்தை மறைச்சிண்டு இவெல்லாம் போகிறார். பூமியெல்லாம் நடுநடுங்கிறதா. அனாலக்ஷியா சிரம் காலம் தஸ்மின் காலே பபூவபூஹு துரோங்கோகைரவததா வாரணைஷ்ச மகாஜவைஹி. பூமியே நிரம்புறதான், கொஞ்ச நேரம் பூமி ஆடுறதா, ஒரு கூட்டம் அப்படியே இந்த பக்கம் வந்துதானா காட்டில். சயாத்வா தூரமத்வானம் சுபரிஷ்ராந்தவாஹனஹ உவாஜ பரத ஸ்ரீமானி வசிஷ்டம் மந்திரிணாம் வரம். அப்படி சைன்யத்தோடு போயின்னு இருக்கிறவர் வசிஷ்டரிடத்துலையும் சத்ருக்னனிடத்துலையும் போகிற பாதையிலே போய் கிட்ட போய் பேச ஆரம்பித்தார் அப்படிங்கிறதோடு ரகான சரித்திரம் இப்பவும். நாளைக்கு மேலே சித்திரகூடத்துக்கு வந்துடுறார் ராமனை நோக்கி. அங்கே சித்திரகூடத்தில் ராமன் சீதையோடு எப்படி இருந்தார் அப்படிங்கிறத ஒரு சர்க்கம் வர்ணிக்கிறார். ரொம்ப ஆனந்தமாக சீதையோடு மந்தாக்கினி ஸ்நானங்கள்லாம் பண்ணிட்டு புஷ்ப தோட்டங்கள்லாம் உத்தியானங்கள்லாம் சஞ்சரிச்சுட்டு ஒரு சர்க்கம் ரெண்டு சர்க்கம் ராமனும் சீதையும் எப்படி இருக்காள் அப்படிங்கிறத, அதுதான் காவ்யம். ஒரு சீன் இந்த பக்கம் காமிப்பார், உடனே அந்த பக்கம் ஜீவகலையோடு உடையதான கிரந்தம் ஸ்ரீமந்த ராமாயணம். படிக்க படிக்க ஆசையாக இருக்கும், ஒரு சர்க்கம் முடிகிறதையே அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்க மாட்டோமான்னு இருக்கு. அது மாதிரி அந்த ரசம் குறையாத அழகான ஒரு காவியம் சரித்திரம், புண்ணியமான சரித்திரம் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாளைக்கு பரதன் ராமனை சந்திச்சுடுவார். அப்புறம் நாளினிக்கு பரதராம சம்வாதம் கச்சித் சர்க்கம் அப்படின்னு ஒரு 100 கேள்வி பரதனை பார்த்து ராமன் கேட்குறாள், அதெல்லாம் வரும் 2-3 நாளைக்கு. இன்றைக்கி 27, 28, 29, 30, 1 4 நாள் இருக்குது பிரவச்சனம். கச்சித் சர்க்கங்கள்லாம் வரும், பரதராம சம்வாதங்கள் எவ்வளோ தூரம் போகிறதோ அவ்வளோ தூரம் ஆச்சாரியால் அனுகிரகத்தில். இப்போது மேற்கொண்டு கதைகள் ஆச்சாரியால் அனுகிரகத்தில், அப்புறம் அடுத்த மகாலய பட்சத்தில் வரும். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்பாதி திவ்யாயுத சக்கராய வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண. கங்கா பிரவாகேந்து ஜடாதராய திருலோச்சனாய ஸ்மரகாலஹந்த்ரே சமஸ்ததேவைரபி பூஜிதாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ மகாதேவ மகாதேவ.
மகாதேவ 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 பதகமலம் கருணாநிலையே வரிவஸ்யதி யோனுதினம் சசிவே ஐ கமலே கமலாநிலையே கமலாநிலய சகதம் ந பவேத் தவ பதமேவ பரம் பதமித்யனுஷீலயதோ மம கிம் ந சிவே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகபர்த்தினி கனகல சத்கல சிந்து ஜலைரனு சிஞ்சினுதே குணரங்க புவம் பஜதி சகிம் ந சசீ குச கும்பதட்டீ பரிரம்ப சுகானுபவம் தவ சரணம் சரணம் கரவாணி நதா மரவாணி நிவாசி சிவம் ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி பர்த்தினி சைலசுதே மயி குரு மங்களமம்புஜவாசினி மங்களதாயினி மஞ்சுகதே மதி மலஹாரிணி மஞ்சுல பாஷினி மன்மத தாத வினோதரத்தே முனிஜன பாலினி மௌக்திக மாலினி சத்குண வருஷிணி சாதுனுதே ஜய ஜய ஹே மதுசூதன மோகினி மோத விதாயினி வேதனுதே பாதபத தாதர நமோத பரிபூர்ணம் ஜீவமுக தேவ ஜன சேவன பலங்கிரிம் ருக்ஷபவ மோக்ஷ கிருத தீக்ஷ நிஜ வீக்ஷம் வாதபுர நாத மிம மாப்தனு ஹ்ருதப்ஜே பிருத்யகண பத்யுதித நுத்யுசித மோதம் ஸ்பஷ்டமிதமஷ்டகமதுஷ்டகரணார்ஹம் ஆததத மாதரத மாதிலய சூன்யம் வாதபுர நாத மிம மாப்தனு ஹ்ருதப்ஜே கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஹர நம பார்வதீபதயே சத்குரு ஸ்வாமினஹ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ மாது காயத்துக்கு ஆயிடுறதா எல்லாம் மாதுவை காணும்.